பிரிவா சரணம் பிரிவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், காஞ்சியில் காலடி ஆன்மீக உரை, குருமகிமை ஆன்மீக உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பிரிவா சரணம் பிரிவா சரணம் பிரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடர் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏனினி கவலை நெஞ்சே, இன்றுணக் கருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மைத்ரீம் பஜத என்பலம் பகுதி 5. வேதமாதா பரமாத்மனை அநேக நல்லியல்புகளில் சிகரமானவனாக த பெஸ்ட் என்று சூப்பர்லேட்டிவ் அடைமொழி கொடுத்து போற்றியிருக்கிறாள். அவற்றில் சுஸ்ரவஸ்தம என்பது ஒன்று, நன்றாக கேட்டுக்கொள்வதில் பெஸ்ட் என்று அர்த்தம். அந்த சுஸ்ரவஸ்தம மூர்த்தியே நமது ஸ்ரீசரணாள். ஒரு நாள் பிற்பகல் 3:30, யாரும் இல்லையா என ஸ்ரீசரணர் விசாரிக்கிறார். குறை இறக்கும் பட்டாளத்தினர் எவரும் இல்லையா என்பதுதான் விசாரணை. சிறிது முன்புதான் தம்முடைய முறை காலமாக பெரியவாளுக்கு பணிவிடை செய்ய வந்த பாரிஷதர் இல்லை என்கிறார். குத்திட்டமர்ந்திருந்த பெரியவாள் கால்களுக்கிடையே இரு கையையும் பூமியில் பதித்து தமக்கே உரிய அழகு கோலத்தில் அழகாக புன்னகைத்து, இனிமேதான் என் காரியம், என்ன சொல்லு என்கிறார் பாரிஷதரிடம். அவர் பதற்றத்துடன், இன்னும் பெரிவா பிட்சை ஆகலையா என்கிறார். புன்னகை மேலும் சற்று விரிய ஸ்ரீசரணர் ஆள்காட்டி விரலை மட்டும் இடமாக சுழித்து, அந்த நயமான அபிநயத்தாலேயே பிட்சைக்கு முந்திய தமது காரியம் என்று கிங்கரருக்கு புரிவிக்கிறார். ஆம், அவரது அபிநயம் பேச்சை விட தெளிவாக பேசும் ஜபம் என்கிறார் கிங்கரர். நல் மலர்ச்சியே பெற்ற நகைமுக ஸ்ரீசரணர் மீண்டும் அதே அபிநயம் புரிகிறார். திடுக்கிட்ட கிங்கரர், ஸ்நானம் என்கிறார். ஒன்ஸ் மோர் அந்த அபிநயம். ஒன்றும் புரியாமல் பெரியவாளையே பார்த்து கொண்டிருக்கிறார் கிங்கரர். மந்தகாசம் விரிந்து விரிந்து இப்போது பூர்ணஹாசரான ஸ்ரீசரணர் அபிநயத்தை மாற்றுகிறார். வாய்க்கு அணித்தே ஆள்காட்டி விரலை பக்கவாட்டில் இப்படியும் அப்படியுமாக அசைத்து காட்டுகிறார். அதிர்ந்தே போன கிங்கரர், பல்லே தேய்க்கலையா என்று பறக்கிறார். ஆம் என்பதையும் அபிநயத்தாலேயே தெரிவித்த அதிசய சுஸ்ரவஸ்தமர், இன்னைக்குதான் ஓடாச்சேரி சுவாமிகள் ஆட்டமா, நிஜ சந்நியாசியா, டைம் டேபிளே இல்லாம வாய்ச்சது வாய்ச்சபடின்னு விட்டுட்டு இருந்தேன் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு பல் துலக்க எழுந்தார். இந்த ஒரு சமயத்தில் தான் ஓடாச்சாரி சுவாமிகள் ஆட்டமா நிஜ சந்நியாசி என்றாரேயே, மற்ற போதெல்லாம் அவர் போலி சந்நியாசியா, அதுதான் போகட்டும். அந்த நிஜ சந்நியாசத்துவம் அகத்துள்ளேயே தோய்ந்து கிடக்கும் பேரானந்தம் என்பதால் தான் அந்த சுவாமிகள் புற விஷயம் எதையும் பொருட்படுத்தாமல் டைம் டேபிள் இன்றி இருந்தது. இவரோ சாரி சாரியாக மக்கள் வந்து குறையை கஷ்டத்தை அச்சுப்பிச்சுத்தனத்தை அவிழ்த்து கொட்டி கேட்பதற்காக அல்லவோ டைம் டேபிளை ரத்து செய்திருக்கிறார். அந்த நிஜ சந்நியாசியால் இந்த தொல்லையில் வீஷமேனும் சகிக்க இயன்றிருக்குமா? அன்று அதிகாலை சரியாக சொன்னால் முந்திய நாள் பின்மாலை 3:30 ஸ்ரீசரணர் கொட்டகைக்கு போய் வந்தபோது எவரோ அர்ஜென்ட் பெட்டிஷனர் வந்துவிட்டார். சுஸ்வரஸ்தமரும் அதை கேட்டுக்கொள்ள உட்கார்ந்து விட்டார். அந்த பெட்டிஷனர் குறையிறந்து விடை பெறும் முன்னரே அடுத்தவர், அப்புறம் இன்னும் ஓரிருவர், சிலர் பலர் என்று பெட்டிஷனர்கள் பெருகிக் கொண்டே வர, சுஸ்ரவஸ்தமரும் பல் தேய்ப்பது உட்பட தமது இதர காரியம் சக்கலமும் மறந்து கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டுத்தான் அப்படியும் போதாமல் பிற்பகல் 3:30 யாரும் இல்லையா கேட்கிறார். 12 மணி நான் ஸ்டாப்
செவிமடுக்கும் சாதனை. கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்க வேண்டித்தான் இருக்கும். அப்படி செய்தவர் தான் எளிதாக காது கொடுக்கிறதை தவிர தாம் ஏதும் செய்யவில்லை என்கிறார். எவரால் சுவாமி அப்படி கேட்டுக்கொள்ள இயலும்? பலமுறை நடந்த நிகழ்ச்சி. ஸ்ரீசரணால் கடும் அலுவல்கள் முடித்து அப்போதுதான் விசிராந்தி செய்து கொள்ளப் போயிருப்பார். அப்போது வரும் பக்தர்களிடம் சிங்கரர்கள் பெரியவாளை தொந்தரவு செய்வதற்கில்லை என்று கூறிவிடுவர். பக்தர்களும் மனமில்லாமல் திரும்ப இருப்பர். சரியாக அச்சமயம் பார்த்து உள்ளே இருந்து பெரியவாள் வெளியே வந்து விடுவார். அல்லது உள்ளேயே இருந்து கொண்டு குரல் கொடுப்பார், யாராவது வந்திருக்காளா? யாரோ வந்தாப்ல இருக்கே, நிழல் ஆடித்தே, யார் வந்தா? கூப்பிடுங்க அவளை. இப்படி ஏதேனும் சொல்லி தமது சிரமத்திற்கு மெய்யான பரிகாரமாக அவர் கருதிய குறை தீர்க்கும் படலத்தை தொடங்கி விடுவார். கிங்கரர்களிடம், என் சிரமத்தை நினைக்கிறீர்களே, வருகிறவர்களின் சிரமத்தையும் தான் நினைத்து பாருங்களேன். எங்கெங்கே இருந்தெல்லாமோ வேலைகளை விட்டுவிட்டு காசையும் பொழுதையும் செலவழித்துக் கொண்டு பஸ்ஸில் ரயிலில் இடிபட்டு கொண்டுதானே வருகிறார்கள். அவர்களில் பல பேருக்கு அவசர ஜோலி இருந்து உடனே திரும்பும்படி இருக்கலாம். எனக்கு சிரம பரிகாரம் என்று சொல்லி சிரமப்பட்டு வந்திருக்கிற அவர்கள் மனசை உடைத்து இன்னும் சிரமப்படுத்தி அனுப்பலாமா என்பார். பிறர்குறியாளர், பிறர்குறி குறியாளர் என்று ஒரு சொற்றொடர் அடிக்கடி கேட்கிறோமே, அதன் வார்ப்பு வடிவம் பெரியவாழ்தான். தாம் சொல்வதெல்லாம் வெறுமே கேட்டுக்கொள்வதுதான் என்கிறாரே. அதற்கப்புறம், நான் ஒன்னும் பண்ணிவிடவில்லை சுவாமிகளே, ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். எங்களுடைய அச்சுப்பிச்சு வேண்டுதலில் இருந்து ஆத்மசாட்சா்கார பிரார்த்தனை வரையில் இத்தனைதான் என்று கணக்கிட முடியாத அத்தனை விதமான கோரிக்கைகள் நீங்கள் காது கொடுத்து கேட்டதாலேயே நிறைவேறி இருக்கின்றனவே. எத்தனை ஆயிரம் பேர்களுக்கு அவர்களில் ஒவ்வொருவரின் ஆயிரம் பிரார்த்தனைகள் இப்படி ஈடேறியிருக்கின்றன. பெட்டிஷன்காரர்களுக்கு முக்கியமாக அவர்களுடைய நம்பிக்கையின் பலனாகவே வேண்டிக் கொண்டது சித்திப்பதாக நீங்கள் சொல்வது உங்களை மையப்படுத்தி பார்க்கும் போது மிக மிகவும் குறைபட கூறல். எங்களை மையப்படுத்தி பார்த்தாலோ மிக மிக மிகைபட கூறல். எங்கள் விஷயம் எங்களுக்குத்தானே தெரியும். சஞ்சல புத்திக்காரர்களும் சம்சயாத்மாக்களுமான எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் கூறுவது போன்ற அப்பேற்பட்ட நம்பிக்கை சக்தி இருந்துவிடவில்லை. குறை கேட்பது மாத்திரமின்றி அதை நிவர்த்தி செய்வதில் நிகரற்ற சக்கரவர்த்தியாயிருந்தவர் ஸ்ரீ மகாபெரியவாள் என்பதை நூற்றுக்கணக்கான நூல்களிலும் ஏடுகளிலும் வந்துள்ள அடியார்களின் அனுபவ கட்டுரைகள் முக்காலும் நிரூபிக்கும். ஹரி துமகரோ ஜனகி பீடு, மக்களின் துயரங்களை போக்குவாய் பெருமானே என்று மீரா வேண்டினாள். ஹரி என்றால் திருடன், உள்ளம் கவர் கள்வன். அந்த ஹரி மக்கள் துயரை அபகரிக்க வேண்டும் என வேண்டினாள் அன்னை மீரா. அவ்வப்போது அதை செய்ய அவன் அவதரிக்கிறான். இன்று அப்படி வந்துள்ள ஓரிரு மகா புருஷர்களில் ஸ்ரீசரணாலும் ஒருவர் என்பதில் அணுவளவும் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட திவ்ய கருணையின் மகாபலம் பெற்றவர்தான். மக்களின் குறைபடலுமே தமக்கு பலமூட்டுவதாக சொல்கிறார். அம்பாள் அம்பாள் என்றிருந்து அம்பாள் மயமானவர் அவர். அவள்தானே சக்தி என்றே பெயர் பெற்ற சர்வ பல மூலம். சக்திமயர் அசக்தரான நம்மிடமிருந்தே பலம் பெறுவதாக சொன்னால் நாம் காது கொடுத்து கேட்கிறதற்கே இல்லைதான். தம் உள் விஷயம் எதுவும் சொல்லாத அவர், அவர் வாயிலிருந்தே வழக்கத்திற்கு விரோதமாக வந்துவிட்டதே ஜனங்களுடைய துக்க பாரத்தை லேசாக்குவதற்காகத்தான் அவரது சரீரமும் வாழ்க்கையும் ஏற்பட்டிருப்பதே என்று. சாதாரண நரப்பிறப்பல்ல அவருடையது. அது சக்திகளில் பலங்களில் மிக வலிதான கருணை சக்தியின் அவதாரம் என்றுதானே அதற்கு அர்த்தம். தெய்வாவதாரம் என்று இல்லாமல் நரசிரேஷ்டர் என்றே பார்த்தாலும் அவரது ஞான பக்தி கர்மானுஷ்டான தப்போ பலம், புத்தி பலம், வாக்கு பலம், இவற்றை விஞ்சும் கருணை பிரேம பலம், இவை
அசாதாரணமானவை அன்றோ? டென்னிசன் கவி பாடினான், மை ஸ்ட்ரென்த் இஸ் ஆஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் டென் பிகாஸ் மை ஹார்ட் இஸ் பியோர் என்று. அந்த இதய சுத்தத்தின் இன்னொருவான பெரியவாளோ 1000 ஆனையின் பலம் படைத்தவராக இருந்தார். 80 மேற்பட்ட ஆண்டுகள் அந்த மெலிந்த மேனியர் ஆற்றிய மிக கடுமையான கடினமான கர்மயோகத்தை அந்த பலத்தினால்தான் அவர் ஆற்ற முடிந்தது. நரலீலையில் அவரும் நிகழ்கால போக்கை கண்டு எதிர்காலத்தில் ஆஸ்திகம் என்னாவது என்று சற்று தளரும் போது பிட்டிஷன்களின் அடிப்படையான தெய்வ நம்பிக்கை அவருடைய தளர்ச்சியை போக்கி பலமூட்டியிருக்கிறது என்று மாத்திரம் கொள்ளலாமே அன்றி அதுவேதான் அவரது முழு பலமும் என்று ஒப்புவதற்கே இல்லை. நிர்பலுகே பலுராம் என்பது போல் அபலர்களான நமக்கும் பலமாயிருப்பவர் அவர்தாம். அது சரீர பலம் அல்ல, ஆத்ம பலம். ஏக ஆத்மா துவைத்த லீலையில் கொள்ளும் அன்பின் பலம். சரீரம் அழிந்த பின்னும் அமரமாக இருப்பது அவ் அன்பு பலம். அதுவே நமக்கு என்றும் பலம், என் பலம் என்று முகுடமிட்டு கட்டுரை தொடங்கினோம். அப்படி சொன்னவரே நம் பலம் என்று உவகை பூரிப்புடன் உணர்ந்து பூர்த்தி செய்வோம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா வானொலியில். நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்பியோ நம. நமக்கு பல விஷயங்கள் சரியானபடி தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம ஏதோ கேள்விப்பட்டிருப்போம், யாரோ தப்பு தப்பாக சொல்லியிருப்பா, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதை நம்புறதோட இல்லாத நாமளும் அதுதான் ரொம்ப ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு சொல்லிகிட்டு இருப்போம். அது அப்படி தப்பாகவே எல்லாம் பிரச்சாரம் ஆகிட்டு இருக்கும். தற்காலத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இப்போல்லாம் நிறைய பேர் அந்த அலைபேசி மூலமாக பல தகவல்களை வெளியில் பரப்பின்றே இருப்பா. அது சில சமயம் ஒருத்தருக்கே திருப்பி திருப்பி 4-5 பேர்கிட்டேருந்து வரும், அதில் கொஞ்சம் கூட உண்மையாக இருக்காது. அது வந்து எல்லாரையும் வந்து தவறான புரிதலுக்கு தான் உண்டா ஆட்படுத்தும். ஆனால் நம்ம பெரியவா ஏதாவது சொன்னான்னா அதுக்கு கொடுக்குற விளக்கமும் சரி, அதுக்கு கொடுக்குற ஆதாரங்களும் சரி, அடே அப்பா என்ன என்சைக்ளோபீடியா, மொபைல் என்சைக்ளோபீடியா, எப்படி இவ்வளோ விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சார், எவ்வளோ சேர்த்து வச்சார், ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல, யூனிவர்சிட்டிக்கு போகல, எங்கேயுமே போகாத மடத்துக்குள்ளே உட்காந்து நின்றுட்டு வரவாழ மத்தின பேஷண்ட்டு அங்கங்கே பாதயாத்திரை போயிட்டு, அடே அப்பா இவ்வளோ விஷயங்கள் எங்கேருந்து தெரிஞ்சது, ஆச்சரியமாக இருக்கும். அப்படி தான் யாரோ ஒருத்தர் பெரிய புஸ்தகம்லாம் எழுதி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியால் நம்ம ஆதிசங்கர பகவத் பாதால் குருவை தேடின்னு போகிறவர்களையும் நர்மதா தீரத்துக்கு அங்கே போய் கோவிந்த பகவத் பாதர்கிட்ட போய் பார்த்து அந்த ஒரு குகையில் அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு சன்னியாச தீட்சை வாங்கிட்டு பகவத் பாதர்னு பேர், சங்கர பகவத் பாதர்னு பேர் வாங்கி அப்புறம் வந்து அங்கே நர்மதையில் வெள்ளம் வந்தது, அதை வந்து தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கி உள்ளுக்குள்ள குகைக்குள்ளே தண்ணி போகாதெல்லாம் பார்த்துருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியருடைய அனுகிரகம் கிடைச்சிது. 2-3 அவர்கிட்ட பாடம்லாம் படித்தார்லாம், நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அது அந்த குகை எங்கே இருக்குது, எப்படி இருக்கும், அதனுடைய சுற்று வட்டாரங்கள்லாம் என்ன, அதில் எங்கெங்கே நின்று எழுதியிருக்கோம், இது எப்படிலாம் அமைச்சிருக்கா, அந்த கோவிந்த பகவத் பாதர்ங்கிற வந்து முன்னாடி என்னவா இருந்தார், அவர் வந்து ஒரு ராஜாவாக இருந்திருக்கார், இப்படிப்பட்ட பல விபரங்கள் எல்லாம் பெரியவா வந்து அவளுக்கு சொல்லி இதெல்லாம் நீ 100 போயிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன்று புத்தகத்தில் எழுது, இதுக்கு ஆதாரம் இந்த மாதிரி புத்தகத்துலலாம் இருக்குன்னு கூட சொன்னாலாம். அவர் போய் பார்த்தபோது அவர் ரொம்ப சுலபமாக போயிட்டான். அந்த நர்மதா கரையில் போய் இருந்து பார்த்தா அவன் நினச்சிட்டு இருந்த குகையே இல்லையா, சரியான குகை வேற ஏதோவாம். அதில் போய் தான் படிக்கட்டெல்லாம் இருக்குது, அதை வந்து உள்ளுக்குள்ள தூண்கள்லாம் இருக்குது, அதில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறச்ச பீட்டங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கறச்ச அங்கெல்லாம் போகவே போகாது. பெரியவா எப்படி நேராக பார்த்த மாதிரி இத்தனையும் சொன்னான்னு ஆச்சரியப்பட்டாரான். இது மாத்திரம் இல்லை, நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா அச்சிறுப்பாக்கம்னு ஒன்று இருக்குது, இந்த அச்சரப்பாக்கம்னு நம்மலாம் சொல்லிட்டு இருப்போம்.
அதை பற்றி பெரியவா ஒரு சமயத்தில் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது சொல்லலாம், இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாலாம், இது அச்சரபாக்கம்னு. அது என்னது அச்சரபாக்கம்? அக்ஷரபாக்கமும் இல்லை அச்சரபாக்கமும் கிடையாது. இதுக்கு பேர் வந்து என்னென்னா அச்சு இரு பாக்கம், அச்சிறுப்பாக்கம். அதாவது திருப்புர தகனத்தின் போது சண்டைக்கு வந்தாராம் பரமேஸ்வரன் தேரில் ஏறிண்டு. அதுபிறம் வந்து விநாயக பெருமான்கிட்ட வணக்கம் சொல்லிக்காத அவர்கிட்ட ஹலோ சொல்லாத வந்துட்டார். அதனால் பிள்ளையார் கோவம் வந்துடுச்சு. என்ன தான் அப்பா வந்தாலும் தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டாமா? விக்னங்களெல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரனான அந்த மகாகணபதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காருனால அவருக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன பண்ணால் அவர் பார்வை பார்த்து சிரித்தார். பரமேஸ்வரன் போயிருந்த தேருடைய அச்சு முறிஞ்சு போயிடுச்சு. முறிஞ்சு தேர் கிடப்படான் கீழே விழுந்து நொறுங்கி. வேறு வழி இல்லாத அப்போ தான் பரமேஸ்வரனுக்கு புரிஞ்சுது, ஆஹா நம்ம பிள்ளையை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம், அதனால தான் இந்த வேணை வந்ததுன்னு திருப்பி வந்து மறுபடியும் அவர்கிட்ட அப்பா கண்ணா தப்பாக நினச்சிக்காத கோச்சு காத்தடாப்பா, நான் திருப்பூர சம்ஹாரத்துக்காக போகிறேன், உன்னோட கருணை எனக்கு வேணும், விக்ரம் இல்லாத பார்த்துக்கோ, ஓம் சுமுகாயனமாக ஏகத்தன் தாயனமாக கபிலாயனமாக கஜகர்ணகாயனமாக இப்படியும் சொல்லிட்டு ஷோடச நாமாவளின்னு சொல்லி அவரை வந்து வணங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த இடத்துக்கு பேர் அச்சு இருந்த இருந்தன ஒடிஞ்சு போன அச்சு இரு பாக்கம் அப்படின்னா. இன்னொரு விளக்கம் அவர் சொல்கிறார். அதாவது கபில மகரிஷின்னு உத்தரந்தார், அவர் பாதாளத்தில் தபஸ் பண்ணிட்டு வந்தார். அப்போது அந்த சகரன் அப்படிங்கிற ராஜா வந்து அஸ்வமேத யாகம் பண்ண போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, அஸ்வமேத யாக குதிரையை இந்திரன் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான். அவனுக்கு எப்போவுமே என்ன யாரோ அஸ்வமேத யாகம் பண்ணால் பயம், அவன் இந்திர பதவிக்கு போட்டி போடுறாளோன்னு. இதை கொண்டு போய் என்ன பண்ணால், பாதாள லோகத்தில் கபில மகரிஷி எங்கே பூஜை பண்ணியிருந்தாரோ தியானத்தில் இருந்தாரோ அங்கே கொண்டு போய் கட்டிட்டு போயிட்டான். இப்போது அந்த அஸ்வமேத யாக குதிரையை தேடிட்டு சகரனுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 60,000 பேரும் அந்த காலத்தில் அத்தனை பேரும் பாதாளத்தை தோண்டிண்டு, அவள் தோண்டின்னு போன இடத்துல தான் தண்ணி உள்ளே வந்துவிட்டான் சமுதிரத்தில் இருந்தால் தான் சாகரம்னு பேருன்னு சொல்லுவாள் பெரியவா. இவ அப்படியே பாதாள லோகத்து வரைக்கும் போய் அங்கே பார்த்தாக்க அங்கே குதிரை கட்டியிருந்து தான் அந்த அங்கே கபில மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த கபில மகரிஷியோட தபஸை அவள் கலைச்சுட்டான். அவர் கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே அவளை எரிஞ்சு சாம்பலில் போயிட்டான். அந்த இடத்துல எங்கே குதிரை கட்டியிருந்தோ அதுக்கு ஹார்ஸ் லேண்டுன்னு பேரான், அது ஐலண்டாம். இவ அத்தனை பேரும் அவர் பார்த்து எரிஞ்சு போயிட்டார் இல்லையா, கபில முனிவர் பார்த்து எரிஞ்சு போயிட்டாலும் இல்லையா, அந்த இடம்லாம் சாம்பல் இருக்கிறனால அதுக்கு ஆஷ் லேண்டுன்னு பேரான், ஹார்ஸ் லேண்டு ஆஷ் லேண்டு அங்கே இருக்கான். இன்னொன்று, கபில முனிவர் தபஸ் பண்ண அந்த இடத்துக்கு பேர் கபிலாரண்யம்னு பேர், அதுதான் இன்றைக்கி தெரிஞ்சு கலிஃபோர்னியான ஆச்சு அப்படின்னு பெரியவா சொல்கிறார். இதை விட இன்னொரு ஆச்சரியமான பெரியவாளுடைய விளக்கம் என்ன தெரியுமோ, ராமர் வந்து கல்யாணம் பண்ணிட வரைச்ச பரசுராமர் வெளியில் தடுத்து, நீ இன்னும் பெருசாக பரமேஸ்வரனுடைய பழைய வில்ல உடச்சியாமே இந்த விஷ்ணு தனுசை நீ வளைச்சி நான் ஏற்றுக்கணும். விஷ்ணு அவருடைய தனுசை வளைக்கிறது அவருக்கு கஷ்டமா, பணிவோடு வாங்கிட்டார், அவரையே குருன்னு நமஸ்காரம் பண்ணார், நானை ஏற்றுட்டார். ஏற்றுட்டு இப்போ இந்த நானுக்கு என்ன பதில் சொல்கிறேன், உங்களுடைய தபஸுடைய பலனெல்லாம் இதுக்கு கொடுத்துடணும், கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்கப்படாது. ஐயையோ நான் எங்கே போவேன், நான் ரெண்டு அம்பு போடுறேன், இந்த அம்பு எங்கே விழுதோ அந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துங்கன்னு. ஒன்று விழுந்த இடம் இங்கே அரபிக்கடல் பக்கத்தில், இன்னொரு அஸ்திரம் லயமான இடம் தான் அஸ்திர லயம் அப்படின்னு அந்த காலத்தில் பேர் பெற்ற, இப்போது ஆஸ்திரேலியான்னு நம்மெல்லாம் சொல்கிறோமே அந்த ஆஸ்திரேலியாங்கிற ஊர் தான் அஸ்திர லயமானது. ஆனால் ரொம்ப தள்ளி போகிறதுக்கு பிரியப்படாத பரசுராமர் வந்து இங்கே அரபிக்கடல் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கே போயிட்டாலாம், அந்த இடம் தான் கேரள தேசம், அதுக்கு பேர் பரசுராம க்ஷேத்திரம் இன்றைக்கும் பேருன்னு பெரியவா அப்படி சொல்லியிருக்கா. இன்னொரு விஷயம் கூட மகாபாரதத்துலேருந்து பெரியவா என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி கண்டஹார்னு சொல்கிறது தான் அந்த காலத்தில் காந்தார தேசம்னு இருந்து தான். அந்த காந்தார தேசத்துலேருந்து வந்தவன் தான் சகுனி திருதராட்சரனும் சேர்ந்துட்டு பாண்டவாளுக்கு எகன்ஸ்டாக துரியோதனுக்கு துர்புத்திலாம் சொல்லி கொடுத்தானே அவனா. அவனுடைய சகோதரியான காந்தாரி காந்தார தேசத்துலேருந்து வந்தவள் தான் அவனுக்கு காந்தாரின்னு பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொன்று கூட, ரஷ்யாவிலேருந்து இமயமலை கணவாய்கள் வழியாக வந்தவா தான் கைகேயன். கேகய நாடுங்கிறது தான் இன்றைக்கி காக்கஸ் அப்படின்ற பேரில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த காலத்து ராஜ சோழன் படையெடுத்து போய் சிங்கப்புரிங்கிற ஊர், அதை படையெடுத்து ஜெயிச்சு அங்கே தன்னுடைய ஆட்சியை ஸ்தாபிதம் பண்ணிட்டு இருந்தானே, அதுதான் இன்றைக்கி சிங்கப்பூருங்கிற பேரில் இருக்குது அப்படின்னு. இது மாதிரி பல விஷயங்கள் பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. இப்போ சாம்பிளுக்கு சிலதெல்லாம் நம்ம வந்து எதெல்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருப்போமோ அதெல்லாம் அப்படி இல்லைன்னு பெரியவா சொன்னதுலேருந்து சில சாம்பிளுக்கு நான் உங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன். இன்னும் பல அரிய விஷயங்கள் பெரியவா சொன்னதெல்லாம் நான் அப்போ பார்த்து அப்படி கலெக்ட் பண்ணி நோட் பண்ணின்னு வந்துட்டே இருக்கேன். உங்களோட விரைவில் அடுத்த ஸ்லாட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம், பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குருமகிமை உபன்யாசம். பெரியவா சரணம். நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம, நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம, நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. சுக்லாம்பரதரம் விஷ்டம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபிஷாந்தயே ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வ மங்களாத் ஜனகசங்கரோ தேவா தம் வந்தே குஞ்சராணனம் பகவன்நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மீ சர்வஸ்வ விக்ரஹம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திரமுபாஸ்மஹேத் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சர்வதந்திர ஸ்வதந்திராய சச்சிதானந்த மூர்த்தயே பக்தானுக்ரஹ காரணாய ஸ்ரீ தினகர வரதாய நமோ நமஸ்தே. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோக க்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. அபார கருணா சந்தம் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வஹம் யஸ்ய ஸ்மரண மாத்ரேன நாம பக்தி ப்ரஜாயதே. தம் நமாமி யதி ஸ்ரேஷ்டம் போதேந்திரம் ஜகதாம் குரும் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹா தும் நமாமி ஹரிம் பரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். சாட்சாத் பகவானுடைய கிருபையினாலேயே பகவானை நாம் தெரிஞ்சிக்க முடிகிறது. கிருபை அப்படின்னு சொல்லக்கூடியதே பிரியம், ஒருத்தர் ஒருத்தர் இடத்துல வைக்கிற பிரியம். பகவானிடத்துல தான் பிரியம், பிரியம் வச்சால் பகவான் கிடைப்பான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பற்றுடைய அடியவர்க்கு எளியவன், யார் பகவானிடத்துல பிரியம் வைக்கிறாளோ அவர்களுக்கு பகவான் சுலபன் அப்படின்னு இருக்கும் பொழுது பகவான் பர்யந்தமே போக வேண்டாம், மனிதனுக்குள்ள மனிதனே எடுத்துப்போமே. முதல்ல ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் சிரிக்கிறார், முதல் நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார், ரெண்டாவது நாள் பார்க்குறார், மூணாவது நாளைக்கு சிரிக்கிறார், நாலாவது நாள் சார சௌக்கியமா அப்படிங்கிறார். சௌக்கியமா அப்படின்னு சொன்னால் காரணம் ஏன் சௌக்கியமானு கேட்டேன்னா, உடனே குப்பன் சுப்பனை பார்த்து சௌக்கியமானு கேட்குறான், சுப்பன் குப்பனை பார்த்து சௌக்கியமா அப்படின்னு கேட்குறான். காரணம் அவர் என்ன சௌக்கியமானு கேட்டார், நான் அவரை சௌக்கியமாக இருக்கேலான்னு கேட்குறேன். அப்போ இதுக்காக ஒரு பிரியம், அடுத்த பட்சமாக ஆழ்ந்த பிரியம். ஒரு 1000 ரூபா குப்பன் சுப்பனுக்கு கொடுக்குறான்னு வச்சுப்போமே, 1000 ரூபா கொடுத்தாரேங்கிற பிரியம் சுப்பன் கேட்கும்பொழுது குப்பன் கொடுக்குறார். ஏன், அன்றைய தினம் அவர் கொடுத்தார், இன்னைக்கு நாம் கொடுக்குறோம். அப்போ அதுக்காக பிரியம், ஏதோ பிரயோஜனம், அர்த்தத்தை நோக்கி ஒரு பிரயோஜனம் இருக்கு அவரிடத்துல பிரியம் வச்ச காரணம். அப்போ அதனால ஒரு பிரியம். பணமே கொடுக்கலன்னு வச்சுப்போமே, அன்றைக்கி நான் கொடுத்தேன் சார், அவன் கஷ்டப்பட்ட போது நான் கொடுத்தேன், இன்றைக்கி தேவைன்னு நான் போய் கேட்கும்போது அவன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம். கோபிகைகள் கண்ணபிரானை பார்த்து கேட்குறார்கள், பகவானே பிரியம் அப்படின்னா என்ன, பிரியத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்கும்பொழுது கண்ணபிரான் சொல்லிட்டு வரான், பிரியம் அப்படின்னு சொன்னால் உண்மையான பற்று. அந்த பற்று மனிதனுக்கு மனிதன் வைக்கிறான்னு வச்சுப்போமே, ஒன்று எதிர்பார்ப்புனால வைக்கிறான், அடுத்தது உண்மையான பாசம். யார் உண்மையான பாசம் அப்படின்னு சொன்னால், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சும் பாசம் வைக்கிறா இல்லையா, யார் அப்படி பாசம் வைப்பா, அம்மா அப்பா குருநாதர். குழந்தை பெரியவனாக போய் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணம் அப்பா அம்மாவுக்கு கிடையாது. குழந்தைய ராத்திரி கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறா, அழுதா ஓடி வந்து சாதம் போடுறா, அப்பா அவனை படிக்க வைக்கிறார், ஓடி ஓடி உழைக்கிறார், அவனுக்கு சொத்து சேர்க்கிறார். பின்னாடி ஒரு காலத்தில் பிரியம் இருந்தது ஆனால் அவன் ரட்சிப்பான், இல்லைன்னா ஹோம்ல கொண்டு விட போறான், யாரோ பார்த்துக்க போறா. அப்படியும் இருந்தும் பிரியம் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா பிரியத்துக்கு எது லட்சணம் அப்படின்னா, எதுவும் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சும் பிரியம் வைக்கிறார்கள் அப்பா அம்மா, அது சுத்தமான பிரியம். மூணாவதாக பிரியத்தினுடைய லட்சணம் சொல்றான், பிரியமே வச்சாலும் நம்ம மேல பிரியம் வைக்காத ஒருவன் உண்டு, யார் அது அப்படின்னு கேட்டால், அவன்தான்
துரோகி. நாம் நல்லதே பண்றோம்னு வச்சுப்போமே, துரோகிக்கு அவன் நமக்கு ஏதோ சூழ்ச்சி பண்ணிடுவான், அதனால பிரியம் வைக்க வேண்டாம், பிரியம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பான் துரோகி. உண்மையான பிரியத்தையும் மதிக்காதவன் துரோகி. நாலாவதாக, நீயும் பிரியம் வைக்காதே, நானும் பிரியம் வைக்க மாட்டேன், சாமானிய ஜனங்கள். அப்போ இப்படி பகவான் சொல்லிண்டே வரும்பொழுது கண்ணபிரானை பார்த்து கோபிகள் எல்லாம் கேட்கிறார்கள், நீ இந்த பிரியத்தினுடைய லட்சணம் சொன்ன இல்லையா, இத்தனை பிரியத்தினுடைய லட்சணம், அதில் கண்ணா நீ எந்த ரகம் அப்படின்னா, பகவான் சொல்கிறான், பிரியம் அப்படிங்கிற வஸ்துவை வச்சே ஆனால் திராசில நானும் பிரியமும் சமமாக இருப்போம். உன்னை நம்பி முதல் கட்டமாக எடுத்துப்போமே, உன்னை நம்பி எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கிம் பிரயோஜனம், நீ எனக்கு ஏதாவது செஞ்சுதான் எனக்கு ஏதாவது ஆக போகிறதா, அதனால் நான் உன்னிடத்துல நீ ஏதாவது செய்வேன்னு எதிர்பார்த்து உன்னிடத்துல பிரியம் வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ரெண்டாவதாக பகவான் சொல்கிறான், அம்மாவை போல பிரியம் வைக்கணும் அப்படின்னா, அம்மாவை போல தான் நான் உன்னிடத்துல பிரியம் வச்சுருக்கேன், அந்த பிரியம் உனக்கு தெரியலை. ஏன் உத்தவன் அழறான் கண்ணபிரானை பார்த்து, பிரபோ சர்வசரண், குச்சேலன் அழறான் உத்தவன் அழறான், பிரபோ சர்வசரண்யா, என்ன யோக்கியத்தை இருக்குன்னு என் மேலே பிரியம் இப்படி வைப்ப அப்படிங்கும்பொழுது பகவான் சொல்கிறான், அது என்னுடைய குணம்டா அப்படிங்கிறான் பகவான். அதனால் அம்மாவை போலையும் பிரியம் வைப்பேன், ஏன் வச்சேன்னு கேட்க முடியாது. அடுத்ததாக, நான் உனக்கு சத்ரு கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ என்ன பண்ணினா என்ன, உன்னை படைச்சதும் நான் தான், உன்னை அழிக்கிறதும் நான் தான், உன்னை காக்கிறதும் நான் தான், அப்போது உனக்கு சத்ரு அப்படின்னு நீ பிரியம் வச்சும் நான் உன்னிடத்த பிரியம் வைக்காமல் இருக்க போகிறது கிடையாது. உனக்கும் பிரியமில்லை எனக்கும் பிரியமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு பிரியம் சொகுணம். அப்போது பகவானை எதில் ஆப்புண்டான் அப்படின்னா, நம்மாழ்வார் சொல்கிறார், பற்றுடைய அடியவர்க்கு எளியவன். ஒரு நாய் இருக்குன்னு வச்சுப்போமே, நாய்க்கு கூட இருக்கு பிரியம். ஏன் அப்படின்னா, சோ 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 அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு பால் விட்டா, நாலாவது நாளைக்கு வாழை குவிச்சு நம்ம பின்னாடி ஓடி வர்றது. நாய் குட்டி போடுறது அப்படின்னாலும் தன் குட்டி நாயை போஷிக்கிறது. வயசாகி அந்த அம்மா நாயை குட்டி நாய் லொள்ளுன்னு குழச்சி இழைச்ச இழைக்கி விரட்டும். அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தை தானே சாப்பிட்றதுன்னு ஓரமாக படுத்துக்கும் நாய். காரணம் குணம், பிரியம். நாய்க்கு கூட இருக்கு பிரியம். அடுத்ததாக பசுமாடு, பசுமாடு கண்ணு போட்டு கொடுத்தேயானால் மேய்ச்சல் இருந்தால் கூட குட்டி கண்ணுக்குட்டி மே அப்படின்னு குரல் கொடுத்ததோ இல்லையோ, அடுத்த நிமிஷம் மேய்ச்சலையும் மறக்கிறது, எல்லாத்தையும் மறக்கிறது, குட்டிக்கு பால் வேணுமேன்னு ஓடி வருது. எப்படி பால் கறந்தாலும் தன்னுடைய கண்ணுக்குட்டிக்காக இத்தனை மடியில் பால் வச்சுருக்கும் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி வளர்ந்துருத்தையானால் கண்ணுக்குட்டி அம்மாவை முட்டினாலும் முட்டும், அது கண்ணுக்குட்டி மாட்டுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் கண்ணுக்குட்டியின் இடத்துல பிரியம். மனிதன் கேட்கவே வேண்டாம், அப்பா அம்மாவின் இடத்துல பிரியம் வைக்கிறான். பட்சிகள், குஞ்சு பட்சியாக இருக்கும்போது தன்னுடைய வாயில் அழகுனால தானியத்தை கொத்தின்னு வந்து முழுங்கிடாமல் அழகுனாலேயே பொடி பண்ணி தன்னுடைய குட்டிக்கு போஷிக்கிறது பட்சிகள். அப்போது அதுக்கும் பிரியம், மனிதனுக்கு பிரியம், எல்லாருக்கும் பிரியம். அப்படின்னா இந்த பிரியம்ங்கிறத யார் சொல்லித்தரா அப்படின்னா, ஒருத்தரும் சொல்லிக் கொடுக்கலையாம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பிரியம் வைக்கிறான். இப்போ மனிதன் மனிதனிடத்திலேயே பிரியத்தினால தான் கட்டுண்ண பண்ண முடியுமே தவிர, அதிகாரத்தினாலேயோ பெருமையினாலேயோ படிப்புனாலேயோ ஒருத்தரை ஒருத்தர் கட்டிட முடியாது. ஏன் நான் படிச்சிருக்கேன்னு சொன்னால் கர்வம் சார், வித்யா வினய சம்பன்னி, அவருக்கு வினயமே இல்லாதவர் சார் அப்படிங்கிறார்கள். தனவான்னா சார், அவர் கோட்டீஸ்வரர் நம்மிடத்திலாம் பேசுவரா அப்படிங்கிறார்கள். சாமானியனாக இருந்தால் அவன் ஏழை சார், ஏழைன்னு இல்லாமல் பணக்காரன் இல்லாமல் படித்தவன் இல்லாமல் முட்டாள்னு இல்லாமல் எல்லாரிடத்துலையும் இருக்கக்கூடியது பிரியம். அப்படிங்கிற பிரியத்தை உத்தவன் சொல்கிறார், கண்ணபிரான் கோபிகளுக்கு உபதேசம் பண்ணுறான். அப்பேற்பட்ட பகவான் உத்தவனை போய் பிருந்தாவனம் போயிட்டு வா அப்படின்னு நினைக்கும் பொழுது, உத்தவன் வராம் பிருந்தாவனத்துக்கு எல்லாரும் அழறார்கள். தவகதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம், உன்னுடைய பெருமையை சொல்ல முடியுமா, உன்னுடைய பிரேமையை சொல்ல முடியுமா கண்ணா கண்ணான் அழும்பொழுது உத்தவன் கிளம்பி, கண்ணபிரான் இடத்துல நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இது போல் எப்பொழுதும் கிருஷ்ணனை நினச்சி நான் அழுதுன்னு இருக்கக்கூடிய அனுகிரகத்தை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார். அப்படி ஒரு அனுகிரகம் கேட்பாளா, யாராவது என்ன வேணுமா, நான் சௌக்கியமாக இருக்கணும், என் பேரன் பரீட்சையில் பாஸ் ஆகணும், எங்கள் ஆத்துக்கார் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்னு தானே கேட்பார்கள் சாமானியர்கள். ஏன் அழுதுண்டே இருக்கணும் அப்படின்னா,
நம்மளை நாமே கண்டா பிடிக்காதான் கொஞ்ச காலம் போயிடுத்துனா. ஏன் பிடிக்காது அப்படின்னா, எப்பேற்பட்ட கிருபாலு மகாஸ்வாமிகள் எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு 10 வேதம் தழைச்சிருக்குன்னா அவளால் தானே, 10 கோவிலில் தீபம் எரியறதுனா அவளால் தானே அப்படின்னு நினச்சண்டு அழணுமே தவிர, இப்பேற்பட்ட கிருபாலுவை விட்டுட்டோமே, இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கலாமே, அதிஷ்டானத்தில் சத்தியமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச காலம் நாம் பார்த்துருக்கலாமே, நம்மளோட பேசியிருக்கலாமே, இன்னும் கொஞ்ச காலம் நமக்காக இருந்திருக்கலாமே அப்படின்னு அழணுமா. அழாமல் வரட்டாக இருந்துட்டா சே, நம்மளை நாமே பிடிக்காது. எப்பேற்பட்ட கிருபாலு அவரை நினச்சே சித்தம் நெகிழலை, கண்ணுனால ஜலம் வரலைன்னா நான் மனுஷனாக பிறந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இப்போ ஏற்பட்ட பற்றுடைய அடியவர்க்கு எளியவன் சொல்லி வந்தோம் இல்லையா, எதுனால அப்படின்னுட்டா பெரிவாளை பற்றி சொல்ல போகிறோம். ஒரு சந்தர்ப்பம், கிராமம் கிராமம்தானே பெரிவாளுடைய முகாம், ரொம்ப நகரங்கள்லாம் முகாம் இருந்தாலும் கிராமத்தில் ரொம்ப நாளைக்கு இருப்பாள். இருந்தாலும் இப்போ போல மடங்கள்லாம் உண்டு, மடங்கள்லாம் இல்லாத தர்மசத்திரங்கள் இல்லாத இடத்துல கொள்ளையில கொட்டா போட்டு பெரிவாளை தங்க வைக்கிறது, ஊரடைச்சு பந்தல் போட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, உத்தராத்தில் பிக்ஷை, பொது சமாராதனை, பெரிவாளுக்காக ஒரு வீட்டினுடைய கொள்ளையை அடைச்சி பந்தல் போட்டு பெரிவாளை அங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவா கிராமங்களில். இது பொதுவாக பெரிவாளை பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த சம்பிரதாயம் தெரிஞ்சிருக்கும். இதுபோல் உத்தராத்தில் பெரிவா வந்து தங்கியிருந்தா, அந்த மாமிக்கு பெரிவா வந்ததுலேருந்து ஒரே ஒரு ஆனந்தம் என்ன அப்படின்னா, பெரிவா எங்கேயோ பிக்ஷை பண்ணுறா, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலனாலும் பெரிவாளோட கூட இருக்கிறவா எல்லாருக்கும் கார்த்தாலில் வேலை குளிர்காலத்தினால சுட சுட பாலை காய்ச்சி கொடுக்கறது அந்த மாமிக்கு ஒரு கைங்கரியம். குருநாதருக்கு பண்ணுற கைங்கரியம், அடியார்களுக்கு பண்ணுற கைங்கரியமே பகவானுக்கு பண்ணுற கைங்கரியம். மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு அப்படின்னு நினச்சிண்டு அந்த மாமி ஒரு கைங்கரியமாக எல்லாருக்கும் பாலை காய்ச்சி கொடுக்கறதுன்னு ஒரு எண்ணம் எப்போதும். அப்புறம் தனுர்மாசமாக இருக்கிறதுனால பெரியவா பூஜைக்கு சுருக்க போயிடுவா, அந்த எப்போதும் அவத்துக்கு பால் கொடுக்குறவர் அன்னைக்கு வரலை நாடியாக எடுத்து, மாமி வாசகதவை திறந்து வச்சுட்டு இந்த பாட்டி வாசலில் பாத்திரத்தை வச்சுன்னு உள்ளுக்கு வாசலுக்கு உள்ளுக்கு வாசலுக்குமா நடந்துட்டு இருக்கா. ஏன் கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் கிருஷ்ணகர்ணாமிரதர் சொல்கிறார், ஒரு கோபிகே கிருஷ்ணனை நினச்சிண்டு பாலை காய்ச்சி கிருஷ்ணன் வந்துடுவான் கிருஷ்ணன் வந்துடுவான் கிருஷ்ணன் வந்துடுவான்னு பாலை காய்ச்சி 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 வச்சாலாம், அந்த பாலை எடுத்துட்டே வாசலுக்கு போடுறா, தண்ணி தெளிக்கிறா, கோலம் போடுறா, பாலையே வச்சுட்டு இருக்கா கையிலேயே, கண்ணன் வந்தால் வெண்ணெய் திருட்டு தின்னுட்டு போயிடுவான், பாலை குடிச்சுட்டு போயிடுவான்னு. வாசலில் போனால் கோலம் போட்டா, பால் பாத்திரத்தை எடுத்துன்னு போனால் குளிச்சா, பால் பாத்திரத்தோடையே வந்தால் துணி மாத்தீண்டா, பால் பாத்திரத்தோடையே சமையல் பண்ணினா, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பால் பாத்திரத்தை எங்கே வச்சோம்னே மறந்து போயிடுத்து, வச்ச இடங்கள்லாம் தேடுறான். காரணம் கண்ணன் வந்துடுவான் கண்ணன் வந்துடுவாங்கிற எண்ணம் இருந்ததே தவிர கண்ணன் இடத்துல இருந்த பிரியம்தான் காரணம். அதுபோல் பெரியவா வந்துடுவா, பெரியவாளுக்கு சேர்ந்தவாள்லாம் சந்திரமோடீஸ்வரர் கைங்கரியத்துக்கு விடுவா, சுருக்க பால் கொடுக்க முடியலையே பால் கொடுக்க முடியலையேன்னு இந்த மாமிக்கு எண்ணம். எண்ணம் இருக்கும் பொழுது மேஜ மேலே வாசலில் இருக்கிற தின்ன மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அந்த மாமி உள்ளே போயிட்டு வருவோம்ட்டு உள்ளே போனான். உள்ளே போயிட்டு வந்து வாசலில் பார்த்தா வாசலில் இருந்த பாத்திரம் நிறைய பால் இருந்தது மேஜையில். உடனே அந்த மாமி என்னான்னா, பார்த்தியா அந்த கட்டாளை வைக்க, கட்டாளை போகிறவன் அந்த கிராமந்தானே பாட்டி தானே, அதனால் அந்த கட்டாளை போகிறவனை பாரு, உள்ளே வந்து பாலை விட்டுட்டு போயிருக்கான், அம்மானு கூப்பிட வேண்டிதானே, இன்றைக்கி கூப்பிடாமல் உள்ளே வந்து பாலை விட்டுட்டு போயிருக்கான் அந்த கட்டையில் போகிறவன், நாளைக்கு வரட்டும் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி போகிறேன் அந்த கட்டையில் போகிறவனை. என்ன தைரியம், உள்ள ஆச்சாரமான குடும்பம் இல்லையா அந்த காலங்கள்லாம், அதனால் கட்டையில் போகிறவன் உள்ளே வந்து பாலை வச்சுட்டான் பாருன்னு வெஸ்டே பால் பாத்திரத்தை எடுத்துன்னு உள்ளே போகிறான். உள்ளே போகும்பொழுதே ஒரு சிரிப்பு குரல் பின்னாடியில் கேட்டது அந்த பாட்டிக்கு, என்னமோ சிரிக்கிற சத்தரம் கேட்கறதே அப்படின்னு திரும்பி பார்த்தா காஷாய தண்ட கமண்டல தரனாக மகாஸ்வாமிகள் நிற்கிறார். சிரிச்சுட்டே அந்த கட்டையில் போகிறவன் வேறு யாரும் இல்லை நாதான் அப்படின்னாலாம் பெரியவா. ஏன் பிரியம், அந்த பாட்டி எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணணுங்கிற பிரியம் இருந்தது இல்லையா, அதனால என்ன வச்சாலும் இந்த கட்டையில் போகிறவன் நான் தான் அப்படின்னோடனே அந்த பாட்டி பாத்திரத்தை கீழே வச்சுட்டு, சர்வேஸ்வரா உங்களை சொல்லிட்டேனா பெரியவா இப்படி பண்ணலாமா, பெரியவாளுக்கு தானே நாங்கள்லாம் கைங்கரியம்னும் போய் போய் பால் வாங்கி வைக்கணுமா, அது உட்பட பெரியவா பண்ணணுமா, காப்பாத்திரையில் சர்வேஸ்வரன் லோகத்தையே காப்பாத்திரையில் எல்லாருக்கும் பரியலக்கிறேல் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கைங்கரியங்கள்லாம் பெரியவா பண்ணுவாளா, எப்பேற்பட்ட பாப்பம், கிருஷ்ணா கிருஷ்ணா பரமேஸ்வரா அபச்சாரம் அபச்சாரம் அந்த பாட்டி அடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறா பெரியவாளுக்கு. உடனே பெரியவா சொன்னாளாம், நீ உனக்காக பால் வாங்கணும்னு நினைக்கல, என் கூட இருக்கிறவாள்லாம் பாவம் குளிரில் கஷ்டப்படுவான்னுட்டு பால் வாங்குற, அப்போது அந்த கைங்கரியத்தில் புண்ணியம் எனக்கும் வேணுமோனோ அப்படின்னாலாம். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொன்ன, கட்டையில் போடுறவன்னு தானே சொன்ன, துபர் காலில் மரக்கட்டை செருப்பு தானே போட்டுன்னு நடக்கிறேன்,
அதனால் கட்டையில் தான் போகிறேன். அடுத்ததாக மேனா, அதுவும் மரக்கட்டையினால் பண்ணப்பட்டதுனால அந்த மேனால் தானே ஏறி போகிறேன், அதுவும் கட்டை தான். அதனால் நீ சொன்ன வார்த்தை உண்மை தான், வருத்தப்படாத, கட்டையில் தானே ஏறி போகிறேன் அப்படின்னு ஹாஸ்யமாக பதில் சொல்லிட்டா பக்தாளுக்கு ஏற்றது போல. பெரியவா அப்படி சொன்னாலும் அந்த பாட்டியினுடைய மனசு ரொம்ப துடிதுடிச்சு போச்சு. காரணம், நாம் ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டோம், எப்பேற்பட்ட பெரியவா இவாளை போய் இப்படி சொல்லிட்டோமே இப்படி சொல்லிட்டோமேன்னு பாட்டிக்கு ரொம்ப தாப்பம். அந்த தாப்பத்தையும் சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு இந்த சரித்திரம். இந்த சரித்திரம் சின்ன சரித்திரமாக இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் பெருசு. என்ன, ஒரு பால் வாங்கிறதுக்கு உட்பட பெரியவாளே போய் பால் வாங்குறார் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுறேனே கஷ்டப்படுறேனே, உனக்கு தேங்காய் உடைச்சேனே, கோவிலுக்கு வந்தேனே, அதிர்ஷ்டானம் சுத்தினேனே, அதை பண்ணுறேன், சந்தன காப்பு பண்ணுறேன் வேண்டின்றேனே, இன்றைக்கி இத்தனை கஷ்டப்படுறேனே அப்படின்னா சொல்லுவாள்றம் பகவான். தேங்காய் உடச்சி நீ ஒன்றும் தேங்காய் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட போகிறது, ஆற்றுக்கு எடுத்துன்னு போய் தொகையிலும் நீ தான் அரைச்சி சாப்பிட்ற. உன் இடத்துல தேங்காய் கொடுப்பேன்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. காரணம், தேங்காயை படைச்சவனும் நான் தான், அதை தொகையில் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னவனும் நான் தான். அப்போது எல்லாத்துக்கும் காரணபூதன் நான் தான். நீ என்ன பண்ணணும் என் இடத்துல அப்படின்னா, பற்றுடை அடியவர்க்கு எளியவன் யோமே பக்தியா பிரயஷதி, பக்தி பண்ணினே ஆனால் உனக்கு க்ஷேமத்தை அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சரித்திரம் மகாபாவனமான சரித்திரம், கேட்குற பாக்கியம் உங்கள் எல்லாருக்கும், சொல்கிற பாக்கியமும் நமக்கு. மேன்மேலும் இந்த சத்சங்கத்தை அவாளே தரட்டம் அப்படின்னு சொல்லி அவளுடைய திருவடியில் பிரார்த்திப்போம். போற்றி உன் பதமலர் புண்ணிய வடிவே புவன நாயகமென, போற்றி நம் யாமே மாற்றிடும் விதிதனை மதி தந்தருள்வாய், மங்கள சங்கர தேவனும் தாயே, தேற்றிடுவாரிழை தபோமயத்திருவே, தெவிட்டாத தெல்ல முத தேனெனும் தேவே, ஆற்றிடும் மடியற அகத்திருள் போக்குவாய், குடந்தை பவனத்து சங்கர போற்றி போற்றி. சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய். பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவாசரணம். ஜன்மாதியோன்வயாதிதரதாஸ்வராட்டே தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். பரமேஸ்வரனை ஒவ்வொரு தாளா ஸ்துதி பண்றோம். கடைசியில நம்ம 38வது ஸ்லோகம் வாசிச்சு முடிச்சோம். அந்த ஸ்துதி யோகேஸ்வரர்கள் அல்லட்டா யோகீஸ்வரர்கள் பண்ற ஸ்துதி. அவ திரும்பவும் பகவான ஸ்துதிக்கிறா. ஜகதுத்பவஸ்திதிலயேஷு தெய்வதோ பஹுவித்யமான குணயாத்மமாயா சிவனஸ்துதி பண்றாளா மகாவிஷ்ணுவ ஸ்துதி பண்றாளா? நான் ஆரம்பத்தில் சிவனை ஸ்துதிக்கிறான்னு சொன்னேன். சிவனே இல்ல, விஷ்ணுவையாக்கும் ஸ்துதிக்கிறான். விஷ்ணு கிருட வாகனத்தில் ஏறி வராரே அந்த யாக மண்டபத்துக்கு, அப்போ ஒவ்வொரு தாளா அந்த மகாவிஷ்ணுவை ஸ்துதி பண்றான். பகுவித்தியமான குணையா, பலவிதமான பேதங்களை உண்டு பண்றது இந்த மாயையா. ஆத்ம மாயையா, அது வந்து விஷ்ணு மாயதான், மகாவிஷ்ணுவோடு தான் இந்த மாயாசக்தி. அந்த மாயாசக்தியினால நீங்க என்ன பண்ற, ஜெகத் உத்பவஸ்திதிலேஷு தெய்வதா ரஜிதாத்ம பேத மதையே நமஹ. ஜெகத்துக்கு ஆரம்பம், ஜெகத்தை தொடங்கி வைக்கிறது சிருஷ்டி பண்றது நீங்க தான், சிருஷ்டி பண்ணப்பட்ட ஜெகத்தை காப்பதும் நீங்க தான், அதை அழிக்கிறதும் நீங்க தான். நீங்களே தான் பிரம்மாவும் பரமேஸ்வரனுமா இருக்க, விஷ்ணுவோடு வடிவில காக்கிறார்,
பிரம்மாவுடைய வடிவாலே வடிவிலே சிருஷ்டி பண்றார், சிவனா இருந்து சம்ஹாரம் பண்றார். இப்படி இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நடத்திட்டு போறாள், அப்படி நடத்திட்டு போகும் போத இந்த ஜீவர்கள் எல்லாம் ஏன் ஞானிகளா இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் உங்களுடைய மாயை. அந்த ஜீவர்களுடைய வினை பயனும் அதுக்கு காரணமா இருக்கு. தெய்வதகா, இந்த ஜீவர்களுடைய வாசனை, இந்த வாசனை எப்படி வருது? அஞ்ஞானத்தினாலதான் வாசனை தேங்கிறது. அப்ப அந்த அஞ்ஞானம்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம். பிரபஞ்சத்தில இந்த ஜீவர்கள் உண்டாகிறதுக்கு அந்த ஜீவர்களுக்குள்ள ஈஸ்வரன் வேறு, ஜெகத்து வேறு, ஜீவன் வேறு, இப்படி விதமான பேதங்களை உண்டாக்குறது உங்களுடைய சக்தியான மாயை. இந்த ஜீவர்களா இருக்கிறதும் ஹே பகவானே நீங்களே தான். ஈஸ்வரனை விட்டு ஒரு ஜீவன் கிடையாது, இருக்க முடியாது. அப்போ ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரன், இந்த மூணுமா இருக்கிறது ஈஸ்வரன் தான். அப்படி பார்க்கும் போத ஈஸ்வரனை தவிர வேற எதுவும் இல்லை, எல்லாமே விஷ்ணுமயமா இருக்கு. இப்படி ஜீவர்களுக்குள்ள பலவிதமான பேத பாவங்களை உண்டாக்கப்பட்ட உங்களுக்கு வணக்கம். ஸ்வசம்ஸ்தயா விதிவர்த்தித பிரமகுணாத்மனே. ஆனா நீங்கள் இந்த மாயினால பாதிக்கப்படுறா கேட்டனா, இல்லை. ஏன்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்க, உங்களுக்குள்ளேயே இருக்கலன்னா உங்களுடைய நினைவு, உங்களுடைய பகவானுக்கு இந்திரியங்கள்ங்கிறது கிடையாது, மனமும் கிடையாது, அதெல்லாம் இருக்கப்பட்ட ஜீவர்களுக்கு தான் இந்த மாயை பெரிய தொல்லையை கொடுக்கும். ஈஸ்வரன் இந்த மாயையை உபாதியா வச்சுண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் பண்றார். அப்படி இருக்கும் போதையும் அவருக்கு தான் ஆத்மாங்கிறது நன்னா தெரியும், தான் பிரம்மமாக்கும்ங்கிறது இந்த மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப நன்னாவே தெரியும். அதனால மாயையும் கூட அவர் சேர்ந்திருந்தாலும் அந்த மாயையோடு பாதிப்பு அவருக்கு இல்லை. வினிவர்த்தித பிரமகுணாத்மனே, மயக்கம் பிரபஞ்சத்தை உண்மைன்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு, அது ஒரு மயக்கமாக்கும், அது ஜீவர்களுக்கு தான், ஈஸ்வரனுக்கு இல்லை. முக்குணங்கள் பிரகிருதி, அந்த பிரகிருதியோடு கட்டுப்பாட்டில தான் ஜீவர்கள் எல்லாம், இந்த முக்குணங்களை தான் மாயை சொல்றது. அந்த மாயினால கடவுள் கட்டுப்படுறது இல்லை. இப்படி மயக்கத்துக்கும் உள்ளாகாமல் குணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராமல் ஆத்மாவா இருக்கார் ஆரி இந்த மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரங்கிற. இப்ப நீங்க தான் பிரம்மாவும் சிவனுமா வேஷம் போட்டுண்டு சிருஷ்டியையும் சம்ஹாரத்தையும் பண்றாள். உண்மையில நீங்க மட்டும்தான் இருக்காள். நீங்க மூணு பேர் இருக்கிறது மாதிரி எங்களுக்கு தோணுறது, நான் நம்மளுக்கு எல்லாம் தோணுறது. உண்மையில மூணு மூர்த்திகள் இல்லை, ஒரே மூர்த்தி தான். அத நீங்கள் மகாவிஷ்ணுன்னு சொன்னாலும் சரிதான், அதையே சிவதத்துவம்னு சொன்னாலும் சரிதான், பிரம்ம தத்துவம்னு சொன்னாலும் சரிதான், எப்படி சொன்னாலும் சரிதான். அப்போ உங்களோட மாயினாலதான் நாங்க மயங்கி போனோம். அப்படித்தான் இந்த தட்சிணுக்கு உடந்தையா இருந்தோம், அவன் பண்ணின அந்த காரியத்துக்கு நாங்களும் கூட அதுல எங்களை தெரியாம எங்களுடைய அந்த அஞ்ஞானத்தினால நாங்கள் அதுல பங்காளிகள் ஆயிட்டோம். அதுக்கு எங்களை நீங்கள் பழி சொல்லப்படாது, இந்த குற்றச்சாட்டு எங்க மேல இருக்கப்படாது, எல்லாமே உங்களுடைய மாயை, நீங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ற, அதனால எங்களை மன்னிச்சு எங்களுக்கு அருள் புரியணும். இப்படி யோகீஸ்வரர்கள், யோகி வரியர்கள், மகா யோகிகள், அவ எல்லாம் விஷ்ணுவை ஸ்துதி பண்ணினா அடுத்தது பிரம்மாவாக்கும் ஸ்துதி பண்ற. பிரம்மோவாச்சா நமஸ்தே ஸ்ருத சத்வாய தர்மாதீனாம் ச சூதயே நிர்குணாய ச யத்காஷ்டாம் நாஹம் வேத அபரோபிச. ஸ்ருத சத்வாய, சத்துவகுணத்துக்கு முக்கியத்துவம் உண்டாகும் போதுதான் விஷ்ணுங்கிற மூர்த்தியை நம்ம அங்கீகரிப்போம். பிரம்மா ரஜோகுணத்தை கடைபிடிச்சுண்டு சிருஷ்டி பண்றார், மகாவிஷ்ணு சத்துவகுணத்தை கையாண்டுண்டு ரக்ஷ பண்றார், பரமேஸ்வரன் தமோ குணத்தை ஆசிரிச்சு சம்ஹாரத்தை பண்றார். அப்போ மகாவிஷ்ணு சத்துவகுணமாக, அதாக்கும் ஸ்ருத சத்வாயாங்கிற சத்துவகுணத்தை ஏத்தின்றிருக்கப்பட்டவரும். தர்மாதீனாம் சூதையே, தர்மம் முதலியவைகளுடைய உற்பத்திக்கு காரணமா இருக்கப்பட்டவர். அங்க தர்மம் முதலியவைகள் நன, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், நாலு விதமான புருஷார்த்தங்கள் சொல்லுவார். புருஷார்த்தங்கள் நன, மனுஷனா பிறந்த ஒருத்தன் இந்த நாளையுமே அடையணும், இந்த நாளையுமே அவன் கடைபிடிக்கணும், அப்பத்தான் அவனுடைய வாழ்க்கை பூர்ணமாகும். அது தர்மத்தில தொடங்கி அர்த்தம் வழியாக காமத்துக்கு போய்
கடைசியில மோட்சத்துக்கு போகணும். தர்மம் தன அறம், அர்த்தம் தன பொருள், காமம் தன இன்பம், மோக்ஷம் தன வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு, இப்படி தமிழ்ல சொல்லுவா. அதேதான் சம்ஸ்கிருதத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள்னு சொல்லும். அப்ப இந்த தர்மார்த்த காம மோக்ஷங்களுடைய பிறப்பிடமா இருக்கக்கூடியவர் நீங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு வணக்கம்ங்கிறார் ஆரிய பிரம்மதேவன். நிர்குணாய தே நமஹா, குணங்களை எல்லாம் தாண்டி நிற்க கூடினவர் நீங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். எது காஷ்டாம் அகம் நவேதா அபரஹா அபி நவேதா. இந்த பகவத் தத்துவத்தோடு விஷ்ணு தத்துவத்தோடு மேக்சிமம் அது எது வரையில இருக்கு, எவ்வளவு தூரம் அதுக்கு மகத்துவம் இருக்கு, இந்த மகாவிஷ்ணுங்கிறது எவ்வளவு வல்லமை பொருந்தினவர், இந்த மாதிரி விஷயங்களை நான் அறிவதில்லைங்கிற பிரம்மதேவன், எனக்கு தெரியாதுங்கிற விஷ்ணு தத்துவம் எது, அதனுடைய மகத்துவம் என்னதுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா விஷ்ணுவுடைய நாபிகமலத்துலதான் பிரம்மதேவனே உண்டாயிருக்கார். அவருக்கு விஷ்ணுவுடைய இந்த வல்லமை என்னதுங்கிறது தெரியாதுன்னு பிரம்மா வந்து ஒத்துன்னுடுறார். எனக்கு தெரியாது. சரி, தெரிஞ்சவா ஆரையாவது உமக்கு தெரியுமா கேட்டானா, அது தெரியாது. எனக்கு தெரியாது. அபரஹா அபிநவேதா, வேற யாருக்காவது இந்த விஷ்ணு தத்துவத்தை பூர்ணமா முழுமையா புரிஞ்சுட்டு இருக்காளா வேற யாராவது, அது எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. தெரிஞ்சவா ஆரே இருக்காளான்னு கேட்டனா, அதுவும் தெரியாது. அவ்வளவு மகத்துவம் உடையது அந்த விஷ்ணு தத்துவம்ங்கிறது. இப்ப லோகத்துல கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா தான் போகவும் மோக்ஷவும் ரெண்டுமே கிடைக்கும். போகம் தான் என்னது, உலகியல் இன்பங்கள். ஒருத்தன் குடும்பத்தோட இருக்கான், கொண்டாட்டி குழந்தைகளோட அவன் சௌக்கியமா இருக்கணும் தானா, கட்டாயம் கடவுளுடைய ஆசி தேவைப்படுறது. அதே போல மோக்ஷத்தை அடையணமானாலும் பகவானுடைய அருள் கூடியே தீரும். அருள் இல்லாமக்கு மோக்ஷம் கிடையாது. அதனால இந்த ஈஸ்வரனுடைய மகத்துவத்தை ஆருக்கும் அளக்கவே முடியாதுங்கிறத பிரம்மதேவன் அப்படியே ஒத்துக்கிறார். அந்த ஒரு ஸ்தோத்திரத்துல பிரம்மாவுடைய துதி முடிஞ்சாச்சு. அடுத்தது ஆறு ஸ்தோத்திரம் பண்றான்னு அக்னி. அக்னி ருவாச்சா யத்தேஜசாஹம் சுசமித்த தேஜாஹ, யத்தேஜசாஹம் சுசமித்த தேஜாஹ, ஹவ்யம் வஹே ஸ்வத்வர ஆஜ்யசிக்தம் தம் யஜ்ஞியம் பஞ்சவிதம் ச பஞ்சபிஹி ஸ்வஷ்டம் யஜுர்பிஹ் ப்ரணதோஸ்மி யஜ்ஞம். அக்னி, அக்னியோட பேர் வந்து ஹவ்யவாகனன்னு பேர். ஹவ்யவாகனன் ஹவ்யங்களை தாங்கி செல்பவர், ஹவ்யங்களை கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்டவர். ஹவ்யம் தானா யாகத்திலேயும் அத மாதிரி உள்ள அந்த ஹோமங்கள்லையும் அக்னியில என்ன என்னதை நம்ம அந்த மந்திரபூர்வமா போடுறோமோ, அந்த ஹோமகுண்டத்திலே போடுறோமோ, அது எல்லாமே ஹவ்யம் தான். அந்தந்த தேவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார் ஆரி அக்னி பகவான். அப்ப அவர் குரியர் ஏஜென்ட் ஆகும்னு அர்த்தம். குரியர் சர்வீஸ் நடத்துறார் அக்னி தேவர். அவருக்குள்ள பங்கையும் அவர் வாங்கிப்பார். இந்திரன் அக்னி யமன், இந்திரன் அக்னி அவரிடத்த எடுத்துப்பார். இந்திரன் யமன் வாயு வருணன் அப்படிப்பட்ட மத்த தேவர்களுக்கு ஆன பங்க அவளுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிறது இந்த அக்னி பகவானுடைய பொருள். அத சொல்றார், யத் தேஜசா சுசமித்த தேஜாஹ, எந்த பகவானோடு தேஜஸ்னால நான் கொழுந்து விட்டெறியறேனோ. அப்ப அக்னி கொழுந்து விட்டு எரியறது, அந்த நெய்யை ஊத்தும் போத அக்னி அப்படியே ஜுவாலையா எரியும். அதத்தான் சுசமித்த தேஜாக, அக்னியுடைய அந்த தேஜஸ், அதனுடைய அந்த சக்திங்கிறது எவ்வளவு உஷரத்துக்கு அந்த அக்னி பிழம்புகள் எரியுமோ அதிலிருந்து அந்த அக்னியுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கல. ஆனா அக்னி பகவான் சொல்றார், அந்த என்னுடைய தேஜஸ் மத்தவா நினைச்சிட்டு இருக்காளே, அதெல்லாம் எனக்கு சொந்தமில்லை பகவானே, அந்த தேஜஸ் அந்த சக்தி உம்முடையது என்று மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்றார். அகம் ஸ்வத்வரே ஆஜ்யசித்தம் ஹவ்யம் வகே. இப்படி அக்னி கொழுந்து விட்டு எரியும் போத அதுல அந்த ஹவ்யத்தை புரோகிதர்கள் சமர்ப்பணம் பண்ணுவா. அப்படி அந்த சிரேஷ்டமான யாகத்துல நெய்யால நனைஞ்ச ஹவிஸ நான் தான் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். நெய்யில முக்கி முக்கித்தான் இந்த ஹவிச போடுவான், அப்பதான் எரியும், இல்லட்டன்னா அணைஞ்சு போயிடாதா. அப்போ எதை அக்னியில போடுறதானாலும் நெய்யும் கூட சேர்த்து தான் போடணும். அநேகமா நெய்யிலே அப்படியே முக்கித்தான் போடுவான். அதைத்தான் ஆஜ்யசித்தம், நெய்யால நினைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆர்திரமா இருக்கு அந்த ஹவிச, நான் தான் எல்லா தேவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன். யஜ்ஞியம் பஞ்சபிஹி எஜுர்பிஹி சிருஷ்டம்
பஞ்சவிதம் யஜ்ஞம் தம் பிரணதாஸ்மி. யஜ்ஞம் தானா யஜ்ஞத்தை ரக்ஷ பண்ணவர், ரக்ஷ பண்றவர், யஜ்ஞ ரக்ஷகன் ஆரியந்தனா மகாவிஷ்ணு. யாகம் பண்றவனும் மகாவிஷ்ணு, அந்த யாகத்தை ரக்ஷ பண்றதும் மகாவிஷ்ணு, அந்த யாகத்துல இந்த ஹவ்யத்தை சமர்ப்பணம் பண்றது அந்த ரித்துகள் அதுவும் மகாவிஷ்ணு. இந்த யாகத்தினால கிடைக்கிற இந்த யாக பலன் இருக்கே அதுவும் மகாவிஷ்ணு. இப்படி யாகம் மொத்தமா பார்த்தானா விஷ்ணுமயமா இருக்கு. அதனால நீங்கள் யஜ்ஞனா இருக்கிறீர்கள், யாகத்தை பாதுகாக்கிறாள். பஞ்சபிகி யஜுர்பிகி அஞ்சு விதமான மந்திரங்களால நீங்கள் அந்த உங்களை திருப்திப்படுத்துறான். ஆறு அந்த எஜமானன் யாகம் பண்றவன் உங்களைத்தான் ஆராதனை பண்றான். என்னன்னா யஜ்ஞமே விஷ்ணுஸ்வரூபமா இருக்கு. அதனால நீங்க தான் அதுல முக்கியமான தேவதையா இருக்கிறார். பஞ்சவிதம் யஜ்ஞம் அஞ்சு விதமான மந்திரங்களால அஞ்சு விதமா இருக்கக்கூடன நீங்கள் யஜ்ஞஸ்வரூபனாவே இருக்கள். அந்த அஞ்சு விதமானது என்னதுன்னு இந்த வியாக்கியானத்துல எதுவும் போடலை. அஞ்சு விதமான மந்திரங்கள் எதுங்கிறத இதுல சொல்லலை. அது வேற ஏதாவது வியாக்கியானத்துல பார்த்தா தான் தெரியும். அஞ்சு விதமான மந்திரங்களால யாகத்துல திருப்திப்படுத்துறது உங்களைத்தான், நீங்க தான் அந்த யாக தேவதை, அப்படிப்பட்ட உங்களை நான் வணங்குறேன்ங்கிறார் அக்னி பகவான். அதுக்கப்புறம் ஆறு ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னா தேவர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு தேவா ஊஜு புரா கல்பாபாயே சுகிருத முதலி கிருத்திய விகிருதம் ஸ்வமேவாத்யஸ்தஸ்மின் சலில புரகேந்திராதிசயனே புமான் சேஷே சித்தைர் கிருதி விமர்சிதாத்யாத்ம பதவிஹி சயேவாத்யாக்ஷ்ணோர் யஹ் பதி சரசி பிரத்யானவசினஹா புரா கல்பாபாயே ஸ்வகிருதம் விகிருதம் உதரீகிருத்திய. முன்னாடி அந்த கல்பாவசானத்துல ஒரு கல்பம் முடியும் போதுதான் நம்ம அதை பிரளயம் சொல்லுவோம். கல்பத்தோடு லாஸ்ட் ஸ்டேஜ்லயாக்கும் எல்லாமே முழுகிறது, அதைத்தான் பிரளயம் சொல்றது. அந்த கல்பாவசானத்திலே தானே பிரளயத்திலே ஸ்வகிருதம் விகிருதம் நீங்களே சிருஷ்டி பண்ணின விகிருதம் தானே இந்த பிரபஞ்சம் அர்த்தம். எப்பவுமே மாறுபாட்டை அடைஞ்சிட்டு இருக்கிறது, அதுதான் பிரபஞ்சத்தினுடைய சுபாவம். பிரபஞ்சத்துல எதுவும் கான்ஸ்டன்டா இருக்காது, அசையாம இருக்காது, எல்லாம் கண்டினியூஸ்லி சேஞ்சிங். அப்படி எப்பவுமே மாறுபாட்டை அடையற இந்த சராச்சராத்மகமான லோகத்தை நீங்கள் அந்த பிரளயத்துல என்ன பண்றீர்கள், உதரீகிருத்தியா உங்களோட வயத்துக்குள்ள அடக்கிடுற. பிரபஞ்சத்தையே தன்னுடைய தொப்பைக்குள்ளையாக்கி பகவான் அந்த பிரளய ஜலத்துல ஆலில மேல படுத்துட்டு அப்படியே மிதந்து வராரு. அதுதானே பாடுறார் பிரளய பயோதி ஜலே கோபால கிருஷ்ணா திருதவான சிவேதம் விஹிதவஹீத்ரசரீத்ரமகேதம் கேசவாத்ருத மீனசரீரா பிரளய பயோதி ஜலே. ஜெயதேவர் பாடுறார் கீத கோவிந்தத்தில். இந்த பிரளயத்திலே எல்லாமே முழுகின உடனே அந்த வேதங்களும் முழுகி போச்சு. அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்தவர் நீங்க தான். அந்த மத்ஸ்யாவதாரத்தையாக அங்க சொல்றார். இங்க வந்து அந்த பிரளயத்துல பகவான் ஆலிலையும் மேல மிதந்து வரத்த சொல்றார். அந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே ஆக்கிட்டு உரகேந்திராதிசயனே உரக இந்திரன், உரகம்னா பாம்பு, உரகேந்திரன் தன்னா பெரிய பாம்பு. பெரிய பாம்பு தான் ஆதிசேஷன் அர்த்தம். ஆதிசேஷனை விட பெரிய பாம்பு இல்லை. அந்த சேஷனாகத்துல படுத்துட்டு இருக்கார் பகவான் பிரளயத்துல. ஆலில மேல வராருங்கிறது மிதந்து வராருங்கிறது அந்த மத்ஸ்யாவதாரத்துக்கு முன்னாலே அந்த பிரளயம் வந்து எல்லாத்தையும் மூடும் போதையாக்கும். அதுவும் பகவானுடைய அந்த ரூபம் தான். காலிலுள்ள வலது கால் கட்ட விரல வாயில சூப்பிண்டு கொடுத்துகள் சூப்பும் அல்ல விரல் சூப்புமே. அந்த வலது கால் கட்ட விரல பகவான் அந்த வாயில எடுத்து அதை சூப்பிண்டு இருக்காரு. சாதாரணமா நம்மளால முடியாது. இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த கால் கட்ட விரல வளைச்சு அப்படியே வாய் கிட்ட கொண்டு வர முடியும். நீங்க எவ்வளவு பெரிய அக்ரோபேட்டோ எவ்வளவு பெரிய சர்க்கஸ் மேனோ இருக்கட்டும் காலில் உள்ள கட்ட விரல அப்படியே வளைச்சு அவனுடைய உதட்டும் பக்கத்துல கொண்டு வர முடியாது, சூப்பவே முடியாது.
அது குழந்தைகளுக்கு மட்டும்தான். அதனுடைய அந்த போன்ஸ் அவ்வளவு ஃப்ளெக்சிபிள், அப்போ தானே பிறந்திருக்கு. அப்போ அந்த மென்மையான இந்த போன்ஸ் ஆனதுனால அது எலாஸ்டிக் மாதிரி எப்படி வேணாலும் வளைஞ்சிக்கும். அதனால அந்த குழந்தைக்கு அந்த கால் கட்ட விரல வாயில வச்சு சூப்ப முடியறது. இப்போ இங்க பகவான் ஆதிசேஷன்ங்கிற படுக்கை மேல படுத்துருக்கார். சித்தைஹி ஹிருதி விமர்சிதாத்யாத்ம பதவி, சித்தர்களால அவர்களுடைய இதயத்துல அத்தியாத்ம மார்க்கத்தை அவ விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தியாத்ம மார்க்கம் தானே ஆத்ம ஞானத்தை அடையறது எப்படிங்கிற அந்த வழிய அவ வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா. சித்த புருஷர்கள் அவ எதை அடைய பாக்குறா, பிரம்மத்தை அடைய பாக்குறா. அந்த பிரம்மமே தான் மகாவிஷ்ணு. தத் தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். நாராயணத்திலே நாராயண பட்டதிரி முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார், குருவாயூர்ல இருக்கிறது ஏதோ ஒரு சிலை, மகாவிஷ்ணுவனுடைய சிலை நினைக்காதோ, அது சாட்சாத் பிரம்மம். சாந்திர ஆனந்தாவபோதாத்மகம் அனுபவிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே புனரொரு புருஷார்த்தாஸ்பதம் பிரம்ம தத்துவம் தத் தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். அந்த பிரம்ம தத்துவமே தான் குருவாயூர்ல குருவாயூரப்பனா காட்சி கொடுக்கறது, பேதமே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த யோகிகள் யோகிமார்கள் ஞான மார்க்கத்தை அடைஞ்சு ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லட்டா அந்த ஞானத்தை அடையறதுக்கு முயற்சி பண்றா, அந்த பிரம்மம் இந்த மகாவிஷ்ணுவே தான். ஆத்யஹ்புமான் துமேவா, அந்த ஆதி நாராயணன் ஆதி புருஷன், மத்ததெல்லாம் கிரியேட் பண்ணப்பட்டது ஆகும். எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் பட் த கிரியேட்டர் இஸ் நாட் கிரியேட்டட். கிரியேட்டர் தானா, இந்த கிரியேட்டடா இருக்க கூடனதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கப்பட்டவர். கிரியேட்டர் இருந்ததுனால தானே கிரியேஷனே நடந்தது. சிருஷ்டி பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு தானா, இந்த சிருஷ்டி எப்படி வெளியில வந்தது? அதனால அவரை ஆதி புருஷன் சொல்லுவோம். அந்த ஆதி புருஷனான நீங்கள் சேஷே சேஷனாகத்து மேலே படுத்திருக்கள் பள்ளி கொள்றள் சகாயேவத்வம், அதே மகாவிஷ்ணுதான். அந்த ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுதான் அத்திய இப்பொழுது அக்ஷ்ணோகோ பதி சரசி, எங்க கண் மின்னால ஆத்ம தத்துவத்தை கண்ணால பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. மகாவிஷ்ணுவ பார்க்கணுமான வைகுண்டத்துக்கு போனோம். அந்த வைகுண்டத்தில பள்ளி கொண்டிருக்கிற அந்த திருக்கோலம் இருக்கே, அதே கோலம் இப்போ அந்த வாகனமான கருடனும் மேல ஏறி எங்களுக்கு கண்களுக்கு தெரியும்படி காட்சி தரது. ஆரி தேவர்கள் அத்திய அக்ஷ்ணோகோ பதி சரசி பிரித்யான்னஹா அவசி, உங்களுடைய வேலைக்காரர்களான எங்களை மாதிரி உள்ள சாதாரண தேவர்களை தேவாதி தேவனான நீங்கள் தான் அனுகிரகம் பண்றார். எங்களுக்கு தேவையான அனுகிரகம், எங்களுக்கு தேவையான வரங்களை நீங்க தான் கொடுக்கிறாள். நீங்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவன், இப்படி ஸ்துதி பண்றா. உங்களை பிரார்த்தனை பண்ணாமக்கே நீங்கள் எங்களுக்கு தேவையானதையெல்லாம் பண்ணி வைக்கிறாள், எங்களை ஆபத்துகள் இதெல்லாம் காப்பாத்துறாள். இந்த காப்பாத்துறது உங்களுக்கு இயல்புங்கிறார். காக்கும் கடவுள் தானே விஷ்ணு. அதனால இருந்தாலும் உங்களை ஸ்துதி பண்ணறதுங்கிறது நாங்க பண்ணின பாக்கியம், அதனால ஸ்தோத்திரம் பண்றோம். உங்களுக்கு ஸ்துதியோடு தேவை கூட இல்லைங்கிறது. அதுக்கப்புறம் ஆரி ஸ்தோத்திரம் பண்றான்னா கந்தர்வன்மார், கந்தர்வர்கள், கந்தர்வா ஊஜுஹு. கந்தர்வர்கள் கந்தர்வர்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்றா பாப்போமா. அம்சாம்சாஸ்தே தேவமரீச்சாதயேதே பிரம்மேந்திராத்யா தேவகணா ருத்ர புரோகாஹ க்ரீடாபாண்டம் விஸ்வமிதம் யஸ்ய விபூமம் விபூமன் தஸ்மை நித்யம் நாத நமஸ்தே கரவாமா. தேவா தேவான, ஹே தேவனே பகவானே அர்த்தம். தேவன்கிற வாக்கு எப்படி வந்தது? அந்த வார்த்தை ஒளிரக்கூடினவர், பிரகாசத்தை கொடுக்க கூடினவர், பிரகாசமே வடிவமா இருக்கப்பட்டவர், அதுதான் தேவன்கிற வார்த்தைக்கு அர்த்தம். திவுங்கிற சான்ஸ்கிரிட் ரூட்டில் இருந்தாக்கும் அது வந்துருக்கு. திவு தீவியதீன், தீவியதிங்கிறதுக்கு ஒளிரறது விளையாடுறதுன்னு ரெண்டு மீனிங். விளையாடுற விளையாட்டு சுரூபமா இருக்கப்பட்டவர், லீல பண்ணப்பட்டவர். மகாவிஷ்ணு தானே அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறார். அப்ப இங்க தேவா கூப்பிடும் போத விளையாடும் பழக்கம் உடையவனே அர்த்தம். பிரம்மேந்திராத்யாக ஏதே மரீச்சியாதய, பிரம்மா
இந்திரன் முதலியவர்களும் மரீதி தொடங்கின இந்த சப்தர்ஷிகளும் ருத்ர புரோகாக ருத்ரன் முதலிய மத்த தேவர்களும் தேவகணாக ருத்ரன் அவளுக்கு முன்னாலே அந்த ருத்ரனோடு கீழே ஏகப்பட்ட தேவர்கள் இருக்கா அவ எல்லாருமே இந்த தேவ சமூகங்களுமே தே அம்சாம்சாக உங்களுடைய அம்சத்தில ஒரு அம்சம் அதாவது உங்களுடைய மகத்துவம் அளவிட முடியாதது உங்களுடைய அம்சம்னு கூட சொல்ல முடியாது இந்த தேவர்களை அம்சத்தோடு அம்சம் விபூமன் விபூமன்னா எங்கும் நிறைஞ்சிருக்கிறவர் எல்லா இடத்திலேயும் பரந்திருக்கிறவர் இதம் விஸ்வம் எஸ்ய கிரீடாபாண்டம் இந்த பிரபஞ்சம் உனக்கு வெறும் ஒரு விளையாட்டு பொருள் குழந்தைகள் எல்லாம் பொம்மை எல்லாம் வச்சு விளையாடும் இல்லவா இது மாதிரி பகவானுடைய ஒரு பொம்மை பழைய ஒரு திரைப்பட பாடல் ஞாபகத்துக்கு வர்றது நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை உள்ளவர் கையில் இல்லாதவன் பொம்மை அப்படி போயிட்டே இருக்கு அவ்வளவு ஒரு பொம்மை பாட்டு அப்போ பகவானுக்கு இந்த பிரபஞ்சம்ங்கிறது வெறும் பொம்மை மாதிரி தான் நம்ம தான் அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கோம் அவருக்கு வெறும் விளையாட்டு அப்படி விளையாடுறவரா இருக்கிறதுனாலேயாக்கும் தேவன் சொல்றான் அப்போ ஹே பகவானே இதம் விஸ்வம் எஸ்ய கிரீடாபாண்டம் எந்த பகவானுக்கு இந்த உலகம் அல்லட்டா இந்த பிரபஞ்சம் வெறும் பொம்மை மாதிரி இருக்கோ டாய்ஸ்ங்கிறோம் இல்லவா நம்ம விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்போமே அத மாதிரி தான் பகவானுக்கு இந்த லோகம் நாதா பிரபோ தஸ்மை தே நித்யம் நமஹா கரவாமா இப்படி வல்லமையுடைய உங்களுக்கு நாங்கள் என்றும் வணக்கத்தை தெரிவிக்கிறோம் நித்யம் நமஹா கரவாமா எப்பவுமே உங்களை நாங்கள் வணங்குறோம் திரும்பவும் அடுத்த ஸ்லோகத்திலேயும் இந்த கந்தர்வர்கள் தான் ஸ்தோத்திரம் பண்றா உத்யுதஸ்யேத் அர்த்தம் அபிபத்ய நம்ம எல்லாரும் ஒரு உடம்பெடுத்துத்தான் இங்க வரோம் பிறக்கும் போதையே உடம்ப கொண்டு வரோம் உடம்பு பிறக்கும் போதையே நம்ம கூட வர்றது செத்து போகும் போத உடம்பு கூட வர்றதில்லை அதுவும் இங்க விட்டுட்டு போயிடுறோம் உடம்பு இங்க இருக்கு அந்த உயிர் மட்டும்தான் போறோம் ஆனா பிறக்கும் போத உடம்போட வந்தோம் இப்படி இந்த உடம்புல இந்த ஜீவர்கள் தோன்றி தொன் மாயையா அஸ்மின் களேவரே அகம் இதி மம இதி கிருத்வா துர்மதிஹி உத்பதைஹி ஸ்வைஹி க்ஷிப்தஹா அபி அசத் விஷயலாலசா யுஷ்மத் கதாமிருத நிஷேவகா ஆத்மமோகம் உது யுதஸ்யேது பெரிய ஒரு கேள்விய கேக்குறா ஆறு இந்த கந்தர்வர்கள் கந்தர்வர்களுக்கும் உடம்பு இருக்கு சூக்ஷ்மமான உடம்பு வச்சும்போ தேவர்களுக்கும் உடம்புண்டு அது நம்மள மாதிரி ஸ்தூலமான உடம்பு இல்லை சூக்ஷ்மமான உடம்பு இப்படி இந்த உடம்புல வந்து உடம்ப எடுத்து உன்னுடைய மாயையினால நாங்கள் எல்லாம் மயங்கி போயிருக்கோம் எப்படி மயங்கிருக்கோம் தானா அஸ்மின் களையவரே இந்த உடம்புல அகம் இதி மமா இதி இந்த உடம்பு நான் என்றும் இது என்னுடையது என்றும் கிருத்வா தீர்மானம் பண்ணின பிற்பாடு துர்மதிஹி இந்த உடம்ப நான் நினைக்கிறதும் என்னுடையதுன்னு நினைக்கிறதுமே துர்புத்தி தான் துர்புத்தி தான் புத்தி கெட்டவன் கெட்டு போன புத்தி உடையவன் தான் இப்படி நினைப்பன் இப்படி அந்த மதி மயங்கி என்ன செய்யறான் ஜீவன் உத்பதைஹி ஸ்வைஹி க்ஷிப்தஹாபி நம்மளும் வழி தவறி போயிருக்கோம் நம்ம கூட இருக்கப்பட்டவா மற்றவாளும் வழி தவறி போயிருக்கா அப்படி அந்த மரியாதை இல்லாமக்கு தப்பான வழியில போயின்னு இருக்கப்பட்ட நம்முடைய உறவினர்கள்னால நாமல் அவமதிக்கப்பட்டாலும் நமக்கு புத்தி வரமாட்டேங்க என்ன செய்யறோம் நம்ம அசத் விஷயலாலசா பொய்யான இந்த போகங்கள்ல உலகிய இந்த உலக பொருள்கள் உண்டு பிரபஞ்சத்திலே உள்ள பதார்த்தங்கள் அந்த வஸ்துக்கள்ல ஆசை உள்ளவாளா இருக்கும் ஆரெல்லாம் நம்ம திட்டி அவமதிச்சு என்னெல்லாம் ரீதியில நம்ம கிண்டல் பண்ணினாலும் மனுஷனுக்கு இந்த போகத்திலே உள்ள ஆசை போக மாட்டேங்கிறது ஏன்னா புத்தி கெட்டு போனதுனால அப்ப நமக்கு எப்பவுமே இந்த உலகியல் சுகங்கள் அனுபவிக்கணும்ங்கிற ஆசைதான் நமக்குள்ள இருக்கு அப்படி இருக்கிறதுனால என்னது யுஷ்மத் கதாமிருத நிஷேவகா
ஆத்ம மோகம் உது யுதசியேது, உன்னுடைய கதையாகிற உன்னுடைய லீலைகள் சரிதங்கள் ஆகிற அமிர்தத்தை எவன் குடிக்கிறானோ எவன் பருகிறானோ அவன் அவனுக்குள்ள உள்ள மோகத்தை அந்த மயக்கத்தை கூடின சீக்கிரம் தாண்டிடுவன், அந்த மயக்க நிலையை விட்டு மேல போயிடுவன். இப்ப அதற்கு கேள்வி இல்ல, பக்தர்களுடைய மகத்துவத்தை ஏற்கும் அங்க சொல்றாரு. பகவானுடைய கதைகள் கேட்கறதுல முதல்ல நாட்டம் வேணும். அப்படி பகவானுடைய கதையை கேட்டு கேட்டு அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் அவர், இப்படி எல்லாம் அந்த பகவான்ல ஒரு பக்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள் கழியும் போதையும் அப்படி பக்தி வளர்ந்து கடைசியில இந்த உடம்பும் உலகமும் வேண்டாம் புளிச்சு போகும். இது ரெண்டும் அழிய கூடினது, உடம்பும் அழியும் உலகமும் அழியும். அழியாத கடவுளைத்தான் நாம சரணடையணுங்கிற ஒரு புத்தி வரும். அப்போ அந்த கெட்ட புத்தி நல்ல புத்தியாகும். அப்படித்தான் இந்த மாயையை தாண்ட முடியும், அந்த மயக்க நிலையிலிருந்து விடுபட முடியும்னு கந்தர்வர்கள் ஸ்துதி பண்றா. அதுக்கப்புறம் பிராமணா ஊஜுஹு, பிராமணர்கள் பிராமணர்கள் தானே அந்த யாகத்துல தட்சனுக்கு தட்சிணம் கூட இருந்தாலே நிறைய பேர் அந்த ரித்விக்குகள் புரோகிதர்கள் அவள் எல்லாரும் சேர்ந்து பகவானே ஸ்துதி பண்றா. துவம் கிரதுஸ்துவம் ஹவிஸ்துவம் ஹுதாசஸ்வயம் துவம் ஹி மந்திர சமித்தர்ப பாத்ராணி ச துவம் சதஸ்யர்த்விஜோ தம்பதி தேவதா அக்னிஹோத்ரம் ஸ்வதா சோம ஆஜ்யம் பசுஹு. அந்த பிராமணர்கள் எப்படி ஸ்துதிச்சாங்கன்னா, பிரபோ துவம் கிரதுஹு, நீர்தான் யாகம், துவம் ஹவிஹி, அந்த யாகத்தில பயன்படுத்தப்படக்கூடிய ஹவிஸும் நீங்கதான், துவம் ஹுதாசஹ, அந்த யாக அக்னியும் நீங்கதான், ஸ்வயம் துவம் ஹி மந்திரஹ, அந்த யாகத்தில உச்சரிக்கப்படுற மந்திரங்களும் நீங்கள் தான், சமித்து தர்ப பாத்திராணிச்ச, அந்த அக்னியில போடுற சமித்தும் தர்ப புல்லும் அந்த யாகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களும் எல்லாமே நீங்கள் தான். அந்த யாகத்தை பாக்கிறதுக்கு அந்த யாக மண்டபத்தில் வந்திருக்க கூடினவா எல்லாருமே விஷ்ணுஸ்வரூபிகள். என்ன சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது, விஷ்ணுவை தவிர வேற எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் உள்ளேயும் வெளியிலையும் இந்த விஷ்ணு ஊடுருவி இருக்கார். அதனால அங்க வந்திருக்கிற அந்த சபையோர்களும் மகாவிஷ்ணுதான், ரித்விக்குகள் புரோகிதர்கள் அவர்களும் நீங்களே தான், யாகம் பண்ற அந்த எஜமானன் அந்த எஜமானனும் உங்களோட சொரூபம் தான். தம்பதி எழும் போத எஜமானனும் எஜமான பத்னி, எஜமானனும் அவனுடைய மனைவியும் ரெண்டு பேருமே நீங்கள் தான். தேவதா, அந்த யாகத்துக்கு தேவதையும் நீங்க தான். அக்னிஹோத்திரம் ஸ்வதா சோம ஆஜ்யம் பசு, யாகத்தில அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரம்னா அக்னியை வச்சுண்டு பண்ணக்கூடிய காரியம், யாகத்துக்கு அக்னிங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லவா. அதனால அந்த அக்னியும் சரி, அந்த அக்னியால பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மமும் சரி, எல்லாமே நீங்கள் தான். ஸ்வதா, ஸ்வதாங்கிறது பிதர்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கும் போத ஸ்வதா சேர்த்து சொல்லுவோம், தேவர்களுக்கு கொடுக்கும் போத ஸ்வாஹா கேட்கணும். ஹோமத்தில் இல்ல அக்னே ஸ்வாஹா ஆ அக்னே தன்னமமா, இந்திரா ஸ்வாஹா ஆ இந்திரா ஏதன்னமமா, வாயவே ஸ்வாஹா ஆ வாயவ இதன்னமமா, அதெல்லாம் தேவர்களுக்கு. ஆனா பிதர்களுக்கு கொடுக்கும் போத நமஹா சொல்லப்படாது, ஸ்வதா ஸ்வதான்னு சேர்த்துக்கணும். தர்ப்பணம் எல்லாம் பண்ணும் போத இந்த ஸ்வதாங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அப்ப பிதர்களுக்கு கொடுக்கற அந்த ஸ்வதா, பிதர்களுக்கு கொடுக்க கூடின அந்த நம்ம கொடுக்க கூடின அந்த அர்ப்பணங்கள் அதுவும் நீங்கள் தான். சோமா, சோமா தானே சோமலதை, அது ஒரு கொடி, அந்த கொடியை அப்படியே நசுக்கி அதனுடைய சார் எசன்ஸ் அதோட ஜூஸ் எடுப்பான், அத சோமரசம் சொல்லுவான், அதை எஜமானன் பானம் பண்ணுவான், சோம பானம். இந்திரனுக்கு இந்த சோம பானம் ரொம்ப பிடிக்கும். இந்திர சோமம் விபது க்ஷேமோ அஸ்துனஹான்னு சொல்லுவான், இந்திரன் ஜாஸ்தியா சோமத்தை பானம் பண்ணட்டும் பருகட்டும் எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும். அவன் சௌக்கியமா இருந்தா தான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும். அப்ப இந்த சோமலதைய அந்த சோமலதையுடைய அந்த ஜூஸ இந்திரன் பருகிறான். இப்படி அந்த சோமலதையும் சரி, ஆஜ்யம் அந்த யாகத்துல நம்ம சமர்ப்பணம் பண்ற நெய்யும் சரி, பசுஹு அந்த யாக பசு அதை வந்து நம்ம பலி கொடுப்போம், அது சிம்பாலிக்காகும், நமக்குள்ள உள்ள
இந்த நான்கிற அந்த அகம்பாவத்தை வேணும் பலி கொடுக்கறதுக்கு. அதுதான் யாக பசு. வெளியில எந்த உயிரினத்தையும் கொல்லப்படாது, யாகத்துல ஹிம்சையே வரப்படாது. அப்ப அந்த ஹோமிக்கிறதுக்குள்ள பசு நானா நமக்குள்ள இருக்கிற அந்த நான்கிற பாவம், அதுவும் விஷ்ணுதான், விஷ்ணுஸ்வரூபம் தான். தும் புராதாம் ரசாயா மகாசூகரோ தம்ஷ்ட்ரயா பத்மினீம் வாரணேந்திரோ யதா ஸ்தூயமானோ நதல் லீலயா யோகிபிஹி வியுஜஹர்த்தத்ரைகாத்ர யஜ்ஞக்ரதுஹு. த்ரைகாத்ரா, த்ரைனன வேதங்கள் அர்த்தம். வேதங்களை உடம்பா கொண்டவனே வேதமூர்த்தே, யஜ்ஞக்ரதுஹு யஜ்ஞமாகவும் க்ரதுவாகவும் இருக்கிறது. இந்த யஜ்ஞம் க்ரது யாகம்ங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், சின்ன வித்தியாசம் தான், சின்ன வேறுபாடு தான் அதுக்கு உண்டு. அப்ப இந்த யஜ்ஞமாவும் க்ரதுவாவும் நீங்க தான் இருக்கீர்கள். மகாசூகரஹா, பெரிய ஒரு பன்றி உருவத்துல வந்தாலே நீங்கள் வராகாவதாரம் எடுத்தாலே அதை விட பெரிய ஒரு பன்றிங்கிறது கிடையாது. அப்படி அந்த மகத்தான சூகரமா நீங்க வந்தால் வந்து என்ன செய்தால், யோகிபிஹி ஸ்தூயமானஹா, உங்களை யோகிகள் ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்துதிக்கிறா. அப்படி அவர்களால துதிக்கப்பட்டவனாக லீலையா நதம் பிரவிஷ்டஹா வாரணேந்திரஹா பத்மினீம் யதா, விளையாட்டா உங்களுடைய அந்த கொம்பில அந்த பூமியை அப்படியே எடுத்து ஒசத்திட்டு நீங்கள் வராகாவது அந்த பூமியை உத்தாரணம் பண்ணினர். அது எப்படி நீங்கள் விளையாட்டா கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமக்கு கிளேசம் இல்லாமக்கு நீங்கள் அதை தூக்கிட்டு பூமியே, இத மாதிரி நதம் பிரவிஷ்டஹா வாரணேந்திரஹா பத்மினீம் யதா, எப்படி ஒரு குளத்துக்குள்ள ஒரு யானை இறங்கி அந்த குளத்துக்கு அடியில் இருந்து அந்த தாமரையோட அந்த பூ, அந்த பூ கடியில தாமரை தண்டு உண்டு, அந்த செடி அப்படியே வேரோட இழுத்து மேல கொண்டு வரதோ, அவ்வளவு ஈஸியா கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமக்கு உங்களோட அந்த பற்களால பூமிய அந்த ஜலத்துக்குள்ள இருந்து அப்படியே ஒசத்தி கொண்டு வந்தாளே, புரா யுஜஹர்த்தா, அதை தூக்கிட்டு வந்தாளே, அதிலிருந்தே தெரியறதே உங்களுடைய மகத்துவம். அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுண்டு மகாவிஷ்ணுவே இந்த பிராமணர்கள் ஸ்துதிக்கிறார். சப்ரசீதத்வமஸ்மாகமாகாங்க்ஷதாம் தர்சனந்தே பரிப்ரஷ்ட சத்கர்மணாம் கீர்த்யமானேந்த்ரபர்நாம்னி யஜ்ஞேஷதே யஜ்ஞவிக்னாஹ க்ஷயம் யாந்தி தஸ்மை நமஹ. பரிப்ரஷ்ட சத்கர்மணாம் தே தர்சனம் ஆகாங்க்ஷதாம் அஸ்மாகம் சஹா த்வம் பிரசீத. எங்கள்ல நீங்கள் பகவானே கருணை புரியணும், அருள் பண்ணணும். ஏன்னா நாங்க நல்வழியிலிருந்து விலகி போயிருக்கோம். பரிப்ரஷ்ட சத்கர்மணாம், நல்ல கர்மங்கள்ல எங்களுக்கு நாட்டம் இல்லை. ஈஸ்வரன் இந்த பண்ணும் போது எங்களுக்கு அந்த இடத்தை விட்டு போக தோணலை. நாங்களும் அந்த யாக மண்டபத்திலேயே இருந்தோம். அந்த தக்ஷ பிரஜாபதி பண்ணின தப்புக்கு நாங்களும் உடந்தையா இருந்துட்டோம். எங்களுடைய புத்தி கெட்டு போச்சு, நல்வழியில் இருந்து விலகிவிட்டோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு தே தர்சனம் ஆகாம்சதாம், உங்களுடைய தர்சனம் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதை நீங்க இப்ப பூர்த்தி பண்ணிருக்கீர்கள். அஸ்மாகம் சகாத்வம் பிரசீதா, இப்படி உங்களையே பார்க்கணும், உங்களுடைய தர்சனம் எங்களுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப உள்ளூர ஆசைப்பட்டு இருந்த எங்களுக்கு நீங்கள் இப்போ காட்சி கொடுத்திருக்கீர்கள். அருள் புரியவும் வேணும், எங்களுடைய குறைகளை எல்லாம் போக்கணும். யஜ்ஞேஷா, யாகத்துக்கு பலத்தை கொடுக்க கூடின ஹே பகவானே, தே நாம்னி நிருபிஹி கீர்த்தியமானே யஜ்ஞ விக்னாஹா க்ஷயம் யாந்தி தஸ்மை நமஹா. ஹே யஜ்ஞேஷா, யாகத்துக்கு அதிபரா இருக்க கூடின பகவானே, தே நாம்னி உங்களுடைய பேரு நிருபிஹி கீர்த்தியமானே, மனிதர்கள் உங்களுடைய பேரை சொல்லி உங்களை கீர்த்தனம் பண்ணினா யாகத்தில் உள்ள விக்னங்கள் அவ்வளவுமே விலகி போகும். யஜ்ஞ விக்னாஹா க்ஷயம் யாந்தி, விலகி போகும் அல்ல, அவ்வளவுமே அழிஞ்சு போகும். விக்னங்களை எல்லாத்தையுமே அழிக்க கூடின வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். தஸ்மை நமஹா, அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம் சொல்லி அந்த பிராமணர்கள் ஸ்துதி பண்றா. அதோட அந்த ஸ்துதி எவ்வளவும் முடிஞ்சது. அடுத்தது மைத்ரேயராக்கும் பேசுறார் மைத்ரேய மகர்ஷி, விதுரர்கிட்ட சொல்றார். அந்த பகுதியை நமக்கு
நாளைக்கு வாசிப்போம். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். நின்றுருகும்
முக்தி
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.